members introduce myself பண்றதுக்கான தன் கருணம் I would like to welcome Mr. Nandakumar, IRS, Additional Commissioner, Income Tax, Ministry of Finance, Government of India. We welcome you, sir. எல்லோருக்கும் வணக்கம். அடுத்ததாக Mr. Prince Rajendra Babu, General Secretary, State Platform for Tamil Nadu. We welcome you, sir. வணக்கம் மேடம், வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி கலந்துக்கிறதுல. Thank you, sir. அடுத்ததாக Mrs. C. பச்சையம்மாள், Teacher, Government Girls School. We welcome you, ma'am. Thank you, ma'am. வணக்கம் அனைவருக்கும். அடுத்ததாக டாக்டர் பி பி சங்கர நாராயணன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் ஒர்க், ஸ்கூல் ஆஃப் சோசியல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடிஸ், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. வெல்கம் யூ சார். வணக்கம்மா, அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிஸ்ஸஸ் பி சங்கர தேவி, டீச்சர், கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல், அபிஷேக பாக்கம். வி வெல்கம் யூ மேம். இப்போ ஏன் நம்ம இந்த பேனல் டிஸ்கஷன் வைக்கிறோங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் சிச்சுவேஷன்ல எல்லா பீப்புளும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்க கண்டிஷன்ல அடுத்து நம்மளோட எஜுகேஷனல் சிஸ்டம்ல இருக்க ஹோப்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜ் உண்டாயிருக்கு. அதை பூர்த்தி செய்யறதுக்காக தான் நம்ம எல்லாரும் இந்த பேனல் டிஸ்கஷன்ல ஜாயின் ஆயிருக்கோம். சோ எல்லா யங்ஸ்டர்ஸோட ஒரு பேசுனா இருக்கேன். எங்களோட கேள்விகள் எல்லாமே எல்லாருடைய மனதோட போயிட்டு இருக்குல்ல, பதிவு செய்ய போறோம். சோ நம்ம டிஸ்கஷன் குள்ள ஹலோ, ஐ அம் ஆடிபிள் டு ஆல்? யா, நந்தகுமார் சார், உங்களோட பல இன்டர்வியூ நாங்க பாத்திருக்கோம், அண்ட் இன்ஸ்பைரும் ஆயிருக்கும். சோ நீங்க வந்து டிஸ்லெக்சியால ஸ்ட்ரகிள் பண்ணி அதுல இருந்து ஓவர்கம் பண்ணி இப்ப மெனி யங்ஸ்டர்ஸ் ஒரு ரோல் மாடலா இருக்கீங்க. சோ ஸ்டூடெண்ட்ஸ் வித் லேர்னிங் டிசபிலிட்டி அவங்களோட ஹர்டல்ஸ் எப்படி ஓவர்கம் பண்றது? சி, லேர்னிங் டிசபிலிட்டி அப்படிங்கற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து படிக்கிற நிறைய பேருக்கு வந்து ஒரு 10 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பேருக்கு கட்டாயமா அசஸ் பண்ணணும்னா இருக்கும். ஆனா அது பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மினிமலா இருக்கிறதுனால பேரண்ட்ஸும் சரி டீச்சரும் சரி யாரும் பெருசா அட்டென்ஷன் எடுத்துக்கிறது இல்லை. ரெண்டாவது, நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு யூனிஃபார்ம் டெலிவரினால கிளாஸ்ல ஒரு 10 பேர் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 பேருக்குமே அவங்க டீச்சர் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி டெலிவரி இருக்கிறதுனால அவங்க எவாலுவேட் பண்றப்ப இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வைக்கிறப்பதான் அவங்களுக்கு தெரியுது இந்த ஒரு பையன் நல்ல மார்க் எடுக்கிறான் அப்படின்னா ஓகே நல்லா படிக்கிற பையன், சுமாரா மார்க் எடுக்கிறான்னா ஓகே சுமாரான பையன், மார்க் எடுக்கல அப்படின்னா எதுக்கு மார்க் எடுக்கல அப்படிங்கிறத டீச்சரும் சரி ஸ்கூலும் சரி யாரும் அவங்கள எவாலுவேட் பண்றது இல்லை. அவன் மக்கு பையன் இல்லைன்னா சொல்றத கேட்காத பையன் அப்படின்ற அப்படி ஒரு கான்செப்ட் தான் எஜுகேஷன் சிஸ்டம்ல ப்ரிவேல் ஆகுது. ஸோ அதனால டீச்சர்ஸும் சரி ஸ்கூலும் சரி ரெண்டு பேருமே வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கிறது இல்லை. ஒரு பையன் ஏன் படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு, ஒரு பையனோ பொண்ணோ, ஸோ அவன் ஏன் படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட்ஸை எப்போ டீச்சர் வந்து, ஏன்னா படிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கும், ஏன்னா சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸு அண்ட் ஃபிசிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு விஷுவல் கெப்பாசிட்டியில் சரியா இல்லைன்னா கூட, அது நான் சொல்கிறது ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் மட்டும் இல்லை ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அவனுக்கு காது கேட்காம இருக்கலாம், அதை அட்டென்ஷன் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபிசிக்கல் கெப்பாசிட்டிஸ்லேயே லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த சைக்கலாஜிக்கல் கெப்பாசிட்டியும் இந்த ஃபிசிக்கல் கெப்பாசிட்டியுமே ரெண்டுமே எப்போ ஒரு டீச்சர் வந்து நடத்துகிறப்ப ஒரு ஒரு பையனையும் பொண்ணையும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அவங்களோட அவங்க சோஷியல் பேக்ரவுண்டும். நான் அடிக்கடி சொல்கிறது அந்த பையன் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வரான் அப்படின்றதையும் டீச்சர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி டீச்சர் தெரிஞ்சு வச்சுக்கிறப்ப நிறைய அவனுக்கு சோசியல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கு, ஃபேமிலி டிஸ்டர்பன்சஸ், சோசியல் டிஸ்டர்பன்சஸ். சப்போஸ் ஒரு பையன் ஸ்லம்ல இருந்து வரான் அப்படின்னா அந்த என்வரான்மெண்ட்டே அவனுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கலாம், அவன் படிக்காம போறதுக்கு அவனோட சோசியல் கேதரிங்ல இருக்கிற அவனோட நண்பர்கள்லாம் கூட ஒரு பெரிய லிமிடேஷன்ஸா இருக்கலாம். ஸோ அதனால இதெல்லாத்தையும் ஒரு டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருந்த டீச்சர்ஸ்லாம் 70s 80s இருந்த டீச்சர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க உண்மையாலுமே ஒரு குருவா இருந்திருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஒரு பையனையும் அவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. இப்போ இன்னைக்கு டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படின்றது ஒரு 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 எம்ப்ளாய்மெண்ட் தான். அந்த எம்ப்ளாய்மெண்ட்ல எல்லாரும் அந்த ஸ்கூலோட வேலை முடிஞ்சதுன்னா அதோட வீட்டுக்கு போறதுல
அவங்களோட டீச்சிங் ஜாப் முடிஞ்சிச்சு அப்படின்னு ஏற கட்டிடுறாங்க, அவ்வளவுதான். இதுல டீச்சரை பிளேம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பட் ஸ்கூல் நடத்துற அந்த ட்ரஸ்டீஸும் மேனேஜ்மெண்ட்டும் அந்த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் அவங்க ரொம்ப கிளியரா டீச்சர்ஸ் கிட்ட அவங்களோட ஐடியாஸையும் வேல்யூஸும் கிளியரா சொல்லி ஆகணும் எதுக்காக டீச்சர்ஸ் வந்து டீச் பண்றாங்க அப்படின்னு. Thank you, sir. அடுத்ததாக மிஸ்டர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு சார், இப்போ நியூ எஜுகேஷனல் பாலிசி 2020-21 வர இருக்குல்ல சார், அதுல என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் எடுக்கணும் சார் எஜுகேஷனல் பாலிசிஸ்ல? ஆக்சுவலி வந்து இன்னும் அது டிராப்ட் ஸ்டேஜில் தான் இருக்கே தவிர இன்னும் வந்து இந்த பாலிசியை வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. டிராப்ட் வந்து வெளியிட்டாங்க, அந்த டிராப்ட் வந்து எவ்வளவோ விவாதங்கள் நடந்திருக்கு. ஆக்சுவலி அந்த பாலிசியில் வந்து புதுசாக அவங்க எதையுமே சொல்லலை. அவங்க வந்து ஏற்கனவே அரசாங்கத்துக்கிட்ட என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃப் ஃபைனான்ஸாக மாற்றலாம், எப்படி வந்து மார்க்கெட் கிட்ட கல்வியை ஒப்படைக்கலாம் அப்படின்றது தான் தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் அந்த பாலிசி வந்து பேசுது. அந்த பாலிசி வந்து இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கிறதுக்கு எதுவுமே செய்யல. டிமாண்டே என்னன்னு கேட்டா ஒரு ஈக்விட்டபிள் அக்சஸ் தான், எல்லோருக்கும் சமமான கற்றல் வாய்ப்பு வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் டிமாண்ட். எல்லோருக்கும் சமமான கற்றல் வாய்ப்பை தொடக்க பள்ளியில் கூட கொடுக்க மறுக்கிற ஒரு கொள்கையை எப்படி வந்து ஒரு நியூ பாலிசின்னு சொல்ல முடியும்? ஆல்ரெடி இருக்கிற பாலிசியில இட் இஸ் அ மல்டி கிரேடட் சிஸ்டம், வசதிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு பள்ளியில போறலாம் தான் இருக்கு. அப்ப அதை மாற்றி ஒரு சமமான கற்றல் வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பொதுப்பள்ளி முறைமை வேண்டும்ன்றதுதான் 1966 கொத்தாரி கமிஷன்ல இருந்து அந்த பரிந்துரை இருக்கு. கல்வியாளர்களை தலைவராக கொண்ட எந்த கல்வி குழு கொடுத்த அறிக்கையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு சொல்றதுன்றது ரொம்ப ஆபத்தான விஷயம். எனவே தேசிய கல்விக் கொள்கை என்று சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள்ல வந்து எதிர்க்கப்பட்டிருக்கு. எனவே அவர்கள் எதை ஃபைனலைஸ் பண்ணி எதை கொள்கையா கொண்டு வர போறாங்க தெரியாது. ஆனா கொள்கையை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அதுல இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து அவங்க நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான பல வழிமுறைகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே இது நிச்சயமாக சமமான கற்றல் வாய்ப்புக்கு உதவ போறது இல்லை என்று மட்டும்தான் நமக்கு வந்து தெரிய வருது. ஓகே சார், தேங்க் யூ சார். அடுத்ததாக பச்சையம்மாள் மேம். எஸ் மேடம். மேம், உங்க ஒரு டீச்சரா இந்த COVID-19 சிச்சுவேஷன்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்க ஃபேஸ் பண்ற ஹர்டல்ஸ் பத்தி ஷேர் பண்ணுங்க மேம். டீச்சரானா நம்ம சோசியல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு இப்போ அந்த வேர்டு நம்ம நிறைய யூஸ் பண்றோம் இல்லையா, அது ஒரு டீச்சரா வந்து எங்களுக்கு வந்து எல்லாரும் 1 மீட்டர் இடைவெளி விடுங்கன்னு சொன்னா நாங்க இடைவெளி எங்களுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இடைவெளி ரொம்ப தூரமா ஆயிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஆஸ் அ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அதுதான் நான் இங்க வந்து ரொம்ப அழுத்தி சொல்ல விரும்புறேன். ஏன்னா எங்க பிள்ளைங்களை நாங்க என்னோட பிள்ளைங்கள்லாம் வந்து எல்லாரோட பேரண்ட்ஸுமே நீங்க யாரோ ஒரு சிலரை தவிர எல்லாருமே கூலி வேலைக்கு போகிற ஒரு பெற்றோர்களுடைய குழந்தைகளாக தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளோட தான் நாங்கள் வந்து இன்னைக்கு பழகிட்டு இருக்கிறோம். அதனால நான் ரொம்பவே அவங்கள மிஸ் பண்றதா தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். எல்லாருக்கும் இப்போ அவங்களுடைய உளவியல் ரீதியாக இருந்தாலும் சரி இல்லை ஹெல்த் ரீதியாக இருந்தாலும் சரி அந்த பிள்ளைங்களுக்கான டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்ற முறையில் அந்த மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த பிள்ளைங்களுடைய பாதுகாப்புக்காகவே எங்க ஸ்கூல்ல வந்து சேர்க்கிறவங்க எல்லாம் நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்ற கேள்வி நிறைய கேள்விகள் வந்து மனசுல ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு பிள்ளை வந்து மென்டலி ரிட்டார்டட் பிள்ளைங்களா இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு எங்க ஸ்கூல் தான். அந்த அம்மா அப்பாங்கெல்லாம் வேலைக்கு போறோம் இல்ல நாங்க யாரும் இல்லை அப்படின்றதுக்காக ஸ்கூல்ல விடுறாங்க. இப்ப அந்த பிள்ளைங்க எல்லாம் நாங்க ரொம்பவே அஸ் அ டீச்சரை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பாடம் தவிர்த்து நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டிய சில அது அறிவுரைகள்னு கிடையாது, வாழ்க்கையை எப்படி ஃபேஸ் பண்றதுன்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இது இல்லாம பாடம் சம்பந்தது அப்ப சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தோம்னா மற்ற கிளாஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்குமே இப்போ இவங்க வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண பீரியட் வந்து நாங்கள் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக நான் ஃபீல் பண்ணுறது எதுனா இந்த எல்லா பிள்ளைங்களுக்குமே நாங்கள் இந்த லாஸ்ட் 3-2 மந்த்ஸ் அதுதான் வந்து கோச்சிங் பண்ணுற பீரியடே,
அந்த பீரியட்ல தான் வந்து என் பிள்ளைங்க எல்லாருமே வந்து படிக்கிற பீரியடே அதுதான். நாங்க வீட்டுக்கெல்லாம் கூட என் பிள்ளைங்க போக மாட்டேங்குவாங்க, நாங்க அனுப்புறமோ இல்ல அது வேற விஷயம். சண்டேஸ்ல கூட பிள்ளைங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனை இல்ல, வீட்டுல உட்காந்து படிக்க முடியாத சூழ்நிலை வீட்டுல இருக்கு. அதனாலயே எங்களை வந்து வீட்டு ஸ்கூலுக்கு வந்துருங்க மிஸ் எங்களுக்காக வாங்க அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. வந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது மேடம். இப்ப வேற இவங்க இந்த 10th எக்ஸாம் தான் எங்களுக்கு ரொம்பவுமே சேலஞ்சிங்கா இருக்குது. 10th எக்ஸாம் வந்து இப்ப வைக்கிறாங்க இல்ல எப்போ டேட்டு, இப்படி நிறைய குழப்பங்கள் பிள்ளைங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. இதுல இந்த மாதிரி படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி இல்ல சைக்கலாஜிக்கலாவும் இருந்தாலும் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம். ஓகே மேம். டாக்டர் பிபி சங்கர நாராயணன் சார், சங்கர நாராயணன் நீ சொல்லுங்கமா. சோ சிஎம்ஐ ஒரு 23% அன்எம்ப்ளாய்மென்ட் இந்த கோவிட் 19 சிச்சுவேஷன். சோ இப்போ ஒரு ஸ்டூடண்ட் இப்போ முடிக்க போறாங்கனா அந்த சூழ்நிலையில இருக்கவங்க இப்ப ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாமா, இல்லனா வந்து ஏதோ ஒரு எம்ப்ளாய்மென்ட் நோக்கி போலாமா, இல்ல என்டர்பிரினர்ஷிப் பாதிக்கப்படக்கூடிய சூழல் உள்ளது. இப்போ கரண்டாக லாஸ்ட் வீக் வந்து ஒரு நேஷனல் ஹெச்ஆர்டி நெட்ஒர்க்லேருந்து ஹெச்ஆர் மேனேஜர்ஸ்லாம் ஒரு கோவிட் பற்றி பேசிட்டு இருக்கும்போது இந்த தகவலை தெரிவிச்சாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலராக போகிற கம்பெனிக்கு ட்ரை பண்ணாமல் மாற்று வழியில் புதிதாக இறங்கக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு வந்து அவங்கள ஜாயின் பண்ணுறதுக்கு தயார்படுத்திக் கொள்ளலாம். இப்போ நான் போனால் வந்து டாடா கம்பெனிக்கு தான் போவேன், இல்லை ரிலையன்ஸ் கம்பெனிக்கு தான் போவேன் சொல்லாமல் இப்போ கிடைக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கலாம். அது கூட வந்து இப்ப நிறைய பேர் வந்து படிக்க ஆசைப்படுறாங்க, தாராளமா படிக்கவும் செய்யலாம். படிக்கிறது வந்து ஹையர் ஸ்டடிஸ் போடுறது வந்து ஆல்வேஸ் பெனிஃபிஷியல் டு தி ஸ்டூடண்ட் கம்யூனிட்டி தான் ஹையர் ஸ்டடிஸ். பட் அதுல எத்தனை பேர்த்துக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. நம்ம நம்ம பாண்டியில் எடுத்துக்கிட்டாலே இருக்கிற நம்பர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அதிகமா இருக்குது. வேறல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய போஸ்ட் கிராஜுவேட் சென்டர்ஸோ ஸ்டடீஸோ வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் கூட. ஸோ அதனால வந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் மாணவர்கள் வந்து தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொள்ளணும். உதாரணத்துக்கு இப்போ வேலை கிடைக்கலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு கம்பெனியில் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் எடுத்துக்கலாம். அந்த இன்டர்ன்ஷிப் எடுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பும் இல்லை அடுத்த கட்ட வேலைக்கு போகும்போது நல்ல ஒரு ஒரு பிளாட்ஃபார்மாக அது அமையும் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு. அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து புதுசாக ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கலாம். ஃப்ரெஞ்சோ இல்லை ஜாப்பனீஸோ இல்லை ஜெர்மனியோ எந்த லாங்குவேஜ் அவங்கள படிக்க முடியுதோ அது தாராளமாக அவங்க படிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு சில நமக்கு வந்து இது வந்து நம்ம வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம் நம்ம வேலைக்கு தயார்படுத்தி கொள்றதுக்கு. இப்போ நம்ம நந்தகுமார் சார் ஐஆர்எஸ் இருக்க மாதிரி நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம் அடுத்து வரப்போகிற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தங்களை தாங்களே ப்ரிப்பேர் படுத்திக் கொள்றதுக்கு தயார்படுத்திக் கொள்வதற்கு இந்த இடைப்பட்ட காலத்தை வந்து ஒரு நல்ல தருணமாக யூஸ் பண்ணி வேலை வாய்ப்பை அவங்க பெருக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்றாங்க நம்ம பேசாம ஆண்டர்பிரினர் ஆயிடலாம், எஸ் ஆண்டர்பிரினராக ஆகலாம், ஆனால் அதுக்கு வந்து கண்டினியூஸா நீங்க அயராம உழைச்சிக்கிட்டே இருக்கணும். தோல்வி தான் வெற்றியின் படிகள். அதனால ஒரு தோல்வி வந்த உடனே நான் ஆண்டர்பிரினர் ஆகியோ நான் தோத்துட்டேன்னு அப்படின்னு சொல்லி வராமல் திருப்பி திருப்பி வாழ்க்கையில முடியும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சமூக பணி பாண்டி புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் சமூக பணி படித்த மாணவர்கள் ஒரு வந்து என்ன பண்ணாருன்னா மலப்புரம் கேரளாவில் ஏரியாவில் வந்து இந்த கோவிட் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணார். ஒரு ஆண்டர்பிரினரா என்னன்னா டைரக்ட் சப்ளை டு ஹோம். நம்ம எப்படி நம்ம வந்து இந்த கிராசரி பிக் பேஸ்கெட்டு கிராஃபர்ஸ் அந்த மாதிரி இருக்குதோ அது வந்து நகரத்துல மட்டும்தான் இருக்குது. அவர் ஏரியா கொண்டு போனாரு. இப்போ இந்த கோவிட் டூரிங் த கோவிட் சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே மக்களுக்கு வந்து இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்கு இது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆண்டர்பிரினர்ஷிப் ஆறது நல்லது. பட் முடியாதவங்க படிக்க ஹையர் ஸ்டடிஸ் ட்ரை பண்ணலாம். முடிக்க வாய்ப்பு இல்லாதவங்க தே கேன் ப்ரிப்பேர் தம்செல்ஃப் ஃபார் தி பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட் இன் தி ஃபியூச்சர் டேஸ். ஓகே சார், தேங்க் யூ சார். மிஸ்ஸஸ் டி சங்கரதேவி மேம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
மாலை வணக்கம் மேம். ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சரா இந்த கோவிட் 19 சிச்சுவேஷன்ல உங்களோட எக்ஸ்பீரியன்சஸையும் ஹர்டல்ஸையும் ஷேர் பண்ணுங்க மேம். யூஷுவலி இப்ப பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நாங்களும் போர்ஷன் எல்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ஓரளவுக்கு பிரைமரி கிளாஸஸ்க்கே பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து விர்ச்சுவல் கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. பட் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின் போது அதுக்கான டெக்னாலஜி குழந்தைங்களுக்கு இல்லை, அக்சசிபிலிட்டி இல்லை. ஸோ நாங்க இப்போ தயாரா இருந்தாலும் எங்களுக்கு இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கான பயிற்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நாங்க எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஸோ சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வாட்ஸ்அப் மூலமா கொடுக்க முடியுது. ஸோ எங்களுக்கான கனெக்டிவிட்டி இல்லை. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வீட்டில் என்கேஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும். இப்போ ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னு போது அவங்களே அவங்க வேலையை பார்த்துப்பாங்க. பட் பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னு போது நம்ம அவங்களுக்கான ஆக்டிவிட்டீஸ் நிறைய கொடுக்கணும். ஸோ ஃபுல்லாக டிவி பார்க்கறது இல்லை ஆன்லைனில் இருக்கிறது கேம்ஸ் விளாட்றது இப்படியான விஷயங்கள் தவிர்த்து அவங்களோட லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்காகவும் இல்லை மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கான ஆக்டிவிட்டீஸை வந்து பேரண்ட்டாக நம்ம வந்து நிறைய செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கான ஆக்டிவிட்டீஸும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் ஸ்கூலிங் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்டிவிட்டி இல்லை, அக்சசபிலிட்டி இல்லை அப்படின்றதால இப்போத்தைக்கு நாங்கள் எதுவும் எங்களால் பண்ண முடியல. ஒரு 5% ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆன்லைன் மூலமாக அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிக்கோ ஒரு இல்லை. பட் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வருஷம் ஃபுல்லாகவே நிறைய நேரத்தில் வந்து 5th-8th வந்து எக்ஸாம்ஸ் அப்படின்ற ஒரு மனநிலை, ஒரு பயம்படுற மனநிலை இருந்தது. ஸோ அந்த விஷயம் இப்போ எக்ஸாம்ஸே இல்லை, இந்த வருஷம் வந்து எக்ஸாம்ஸே இல்லை, ஆல் பாஸ் 9th வரைக்கும் கொடுத்துட்டதால ஒரு ஃப்ரீயான மனநிலையில் குழந்தைங்க இருக்காங்க ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுறது. ஸோ அவங்க வழியில் அவங்கள விட்டு அவங்களுக்கான ஆக்டிவிட்டீஸை நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே மேம், தேங்க் யூ மேம். மிஸ்டர் வி நந்தகுமார் ஐயா சார் சொல்லுங்க. எஜுகேஷனல் செக்டருக்கு 2020-21 அலாட் பண்ண அமௌண்ட் வந்து 99,300 crores. ஸோ இது இல்லாம வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் சப்போர்ட் எஜுகேஷன் சிஸ்டமுக்கு தேவைப்படுமா? அப்படி தேவைப்பட்டதுன்னா அந்த சப்போர்ட் வந்து யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா அது ரொம்ப பெனிஃபிஷியரியா இருக்கும் சார். நீங்க வந்து எஜுகேஷன் செக்டார்ல இருக்கிற ஃபண்டிங் ஸ்டேட்டஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா எஜுகேஷன் செக்டார்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் கவர்மெண்ட் செக்டார்ல இருந்து இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா கிராமத்திலே கூட ஒரு பையன் பிரைவேட் ஸ்கூல்ல போறதுக்கு ஒரு பேரண்ட்டும் சரி பையனும் சரி பிரைவேட் ஸ்கூல் போடுறதுக்கு ஆசைப்படுறானா இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் போடுறதுக்கு ஆசைப்படுறானான்னு பார்த்தா பிரைவேட் ஸ்கூலுக்கு தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ஏன்னா ட்ரெஸ் கோடு எஜுகேஷன் சிஸ்டம் பேட்டர்ன்லாம். ஆனால் ரியல் எஜுகேஷன் இஸ் ஹேப்பனிங் வன்லி இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில். நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் அவங்க வந்து ஒரு சிலபஸை தாண்டி டீச் பண்ணுறதுல டீச்சருக்கும் சரி இல்லை அந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மார்க் எடுக்க வைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப குறியாக இருக்கிறதுனால அவங்களோட டாஸ்க் அவங்க கிளியராக பண்ணுறாங்க. ஆனால் ரியல் எஜுகேஷன் அப்படின்றது ஃபண்டில் இல்லை ஆக்சுவலாக. இட் இஸ் ஆல் ப்ரொவைடட் இன் தி நேச்சர் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் பசங்களுக்கு கொடுக்கறதுல இருக்குது. ஸோ அதனால இப்போ கூட இந்த டிஸ்கஷன்ல பேசிட்டு இருந்தப்ப இந்த கோவிட் 19 இந்த சுச்சுவேஷன் விட்டுருவோம். ஏன்னா இது வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல யாருக்குமே ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை. அப்படி யாருக்குமே ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை அப்படின்றப்ப அது எஜுகேஷனாக இருந்தாலும் சரி வேற ஏதாவது செக்டாராக இருந்தாலும் சரி. ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட பர்சனாலிட்டியில அவங்க இன்டர்னலாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இந்த கோவிட் 19 சுச்சுவேஷன்ல குளோப் பூரா பெரிய விஷயம் என்ன வரப்போகுதுன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் கிரைசிஸ் வர ஆரம்பிச்சிடும் கட்டாயமா. அப்படி ஹியூமன் ரிசோர்ஸ் கிரைசிஸ்ல ஏன்னா இன்னைக்கு டெவலப்ட் கண்ட்ரில பாத்தீங்கன்னா இட்டாலியில சரி ஸ்பெயின்லயும் சரி ஜெர்மன்ல சரி பிரான்ஸ்ல சரி பிரிட்டன்ல சரி யூஎஸ்ல சரி இவ்வளவு ஹியூமன் ரிசோர்ஸ் கிரைசிஸ் கிரியேட் ஆகிற கண்டிஷன்ல இந்த கிரைசிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் இன்னைக்கு ஹியூமன் ரிசோர்ஸ்ல ரொம்ப ரிச்சா இருக்கிற கண்ட்ரில, அதுவும் இந்தியா வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்க போற கண்ட்ரில இருக்க போது. ஏன்னா ஒண்ணு நாம லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இங்கிலீஷ்ல ஒன்றும் பெருசா அப்படி ஒன்றும் அப்பா டக்கர் இல்லை அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிறோம். ஆனா நாம தான் வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்றப்ப மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்றப்ப வி ஆர் த பெஸ்ட் இன் இங்கிலீஷ் எஜுகேஷன். ஏன்னா நம்ம இங்கிலீஷ் ஒரு பேப்பரா வச்சிருக்கோம். மற்ற கண்ட்ரிலலாம் அவங்க வந்து இங்கிலீஷை வந்து அவங்களுக்கு நெசசரி கிடையாது, அவங்களுக்கு ஒன்றும் கம்பல்சரி கிடையாது. அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஹியூமன் ரிசோர்ஸ்ல போஸ்ட் கோவிட் சிச்சுவேஷன்ல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமர்ஜிங் ஹியூமன் ரிசோர்ஸ் கண்ட்ரியா அப்துல் கலாம் சார் சொன்னார் இல்லைங்களா, விஷன் 2020 ஆல்மோஸ்ட் நாம ப்ரூவ் பண்ணிடுவோம் இந்த கோவிட் போஸ்ட் 19 சிச்சுவேஷன்ல, அந்த கோவிட் 19 போஸ்ட் சிச்சுவேஷன்ல. ஏன்னா இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் கிரைசிஸ்ல ஆளுங்களை தேட போறாங்க. ஏன்னா ஒரு இன்டெலெக்சுவல் ஹியூமன் ரிசோர்ஸை இந்தியா ப்ரொவைட் பண்ற கண்டிஷன்ல நாமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற யூத் எல்லாருமே ப்ரிப்பேர்டா இருந்தாங்கன்னா, பர்சனாலிட்டியில ரொம்ப ப்ரிப்பேர்டா இருந்தாங்கன்னா கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே ஒரு பொட்டென்ஷியல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு மைக்ரேட்டட் எம்ப்ளாய்மெண்டா இருக்குமா இல்லைன்னா வந்து நாம இந்தியால இருந்து அவுட் சோர்ஸ்ட் வேலையை பார்க்க போறோமா அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே பெரிய சேலஞ்ச் இருக்கு போகுது. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட நம்ம வெபினார்ல எல்லாருக்கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாருமே ஃபங்க்ஷனாலிட்டியில நாம பிசிக்கலா அசம்பிள் பண்ணாம ஓவர் த போன்ல ஆடியன்ஸை கிரியேட் பண்ணி அவங்க எல்லாரும் ரீச் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி எவ்ரி இண்டிவிஜுவல் நம்ம யூத் அவங்க வந்து இருக்கிற இடத்துல இருந்தே எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாம பிசிக்கலா மூவ் பண்ணி இனி எம்ப்ளாய்மெண்ட்டை சீக் பண்ற ஓரியன்டேஷன்லாம் இருக்க போறது இல்லை. எல்லாருமே வந்து இருக்கிற இடத்துல இருந்து இல்லாத இடம் தேடி அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இல்லை, இருக்கிற இடத்துல இருந்து இந்த உலகத்துல இருக்கவங்கள எத்தனை பேரை ரீச் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் பொட்டென்சியல் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபண்ட் எல்லாமே நாம அதை பத்தி பாதர் பண்ணிக்க வேண்டாம். அந்த ஃபண்ட் எல்லாமே ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றதுக்கு இந்த சிஸ்டம் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். Thank you, sir. அடுத்ததாக மிஸ்டர் சி கச்சேமல் மேம். சோ இந்த கோவிட் 19 சிச்சுவேஷன்ல ஸ்டூடண்ட்ஸ் ஃபேஸ் பண்ற ஹர்டல்ஸ் பத்தி ஷேர் பண்ணுங்க மேம். ஸ்டூடண்ட்ஸ் இந்த சிச்சுவேஷன்ல ஸ்டூடண்ட்ஸா இல்ல இதுக்கு அப்புறம் ஸ்கூல் திறந்தா பிள்ளைங்க என்ன ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, அத கேக்குறீங்களா? இந்த லாக் டவுன் சிச்சுவேஷன்ல மேம். சோ இப்போ இந்த சிச்சுவேஷன்ல சோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து நோ எக்ஸாம் வரல, சோ அந்த மாதிரியான கண்டிப்பா மேடம். இதுல 10th பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ என்கிட்ட டெய்லியுமே போன் பண்ணி கேக்குறது எக்ஸாம் உண்டா இல்லையா, ஒரு ஒரு தடவையும் நியூஸ்ல ஒன்னு ஒண்ணு வருது, ஆளாளுக்கு ஒரு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி நமக்கு இந்த சோசியல் மீடியா வந்து நிறைய தேவையில்லாத மெசேஜ் அனுப்புறதுனாலும் பசங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அதோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, இவ்வளோ ஒரு பேண்டமிக் இந்த சிச்சுவேஷன்ல வந்து நம்ம எக்ஸாமை வந்து அந்த அளவுக்கு முன்வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அஸ் அ டீச்சரா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அவங்க எந்த சுச்சுவேஷன்ல இப்ப பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அவங்களுக்கு படிக்கிறது ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் இப்ப எக்ஸாம் இருக்கா இல்லையாங்கிற ஃபியர், எக்ஸாம் ஃபியர் போக எக்ஸாம் எப்போங்கிற ஃபியர் தான் ஜாஸ்தியா இருக்குது பிள்ளைங்களுக்கு. அதனால அதை பத்தி கொஞ்ச நாள் பேசாம இருந்தா கூட நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த கோவிட் 19 இந்த இதெல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் திறந்து கொஞ்ச நாள் எங்க பிள்ளைங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எக்ஸாமை பத்தி பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கூட என்னுடைய கருத்து. ஏன்னா அதுதான் இது வந்து எக்ஸாமா எக்ஸாம் இல்லையா அப்படின்னு நம்ம பாருங்க. நம்ம இந்த எக்ஸாம் வந்து எல்லாரும் நம்மளதான் நாம தான் ஆர்டிபிஷியலா பயன்படுத்துறோம். என்ன சொல்லுங்க அவங்க அடுத்தது எனக்கு காமர்ஸ் குரூப் வேணுமா காமர்ஸ் குரூப் எடுத்து படிக்க வேண்டியதுதான். ஏன்னா இது வரைக்கும் அவங்க 10th படிச்சுட்டாங்க அப்படின்னு இப்ப என்னன்னா எல்லாருக்கும் வச்சா போதும் அப்படின்னு இருக்காங்க. அவங்க இல்ல விரக்தி அதாவது இப்ப என்னன்னா வடிகால் இல்ல அப்படின்றது, இப்ப எக்ஸாம்ஸ் அப்படின்றது ஒரு வடிகால் மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா வச்சு விட்டாங்கன்னா போதும் அப்படின்றதுல எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க மைண்ட் செட்ல. பயம் எல்லாம் இப்ப பயம்ன்றதுலாம் போச்சு, சரி எப்படா முடியும், அடுத்தது நாம பிளஸ் ஒன் போறதுக்கான அந்த எக்ஸைட்மெண்ட்ல இருக்கிறாங்க. அந்த எக்ஸைட்மெண்ட்ல என்ன பண்ண சொல்லலாம்னா, பசங்களை பேசாம அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல அவங்க அவங்க வீட்லயே வந்து வீட்டு பக்கத்துலயே யாராவது வந்து பாத்தீங்கன்னா 10th பிளஸ் ஒன் படிக்கிற பசங்க யாராவது இருப்பாங்க, அவங்க கிட்ட புக்கை வாங்கி படிக்கலாமே, அது பெஸ்ட். அது என்ன கேட்டா அப்படி 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 எக்ஸைட்டடா இருக்கிற பசங்க சொல்றேன் நான், சரிங்களா? சோ தட் கேன் பி டன்.
அது செய்யலாம். பட் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்களால அது டென்த்தை விட்டுட்டு அடுத்த லெவன்த் போறதுக்கான மைண்ட் செட்டப் பிள்ளைங்களுக்கு இருக்காது சார். ஏன்னா இப்ப இது எக்ஸாம் வச்சா இந்த மார்க்ல தான் அவங்க வந்து இந்த மார்க்கே தான் அவங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். இந்த மார்க்கை வச்சுதான் லெவன்த் அவங்க போக போறாங்க. அப்ப எப்படி அவங்க அந்த லெவன்த் புக்கை வச்சு படிப்பாங்கன்றது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஓகே மேம், அடுத்ததாக மிஸ்டர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு சார். ஆ சொல்லுங்க சார். இப்போ இருக்க கரிக்குலம்ல அப்கிரேடேஷன் ஏதாவது வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா சார், அல்லது டீச்சிங் மெத்தடாலஜிஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? நிச்சயமாக வந்து கரிக்குலம் இன்டர் டிசிப்ளினரி கரிக்குலம் வரணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கூட. அதாவது ஒரு பாடத்தையும் இன்னொரு பாடத்தையும் தொடர்பு படுத்துறதும், வகுப்பறையில பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய அந்த பாடத்துக்கும் வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை பற்றி மாணவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில ஒரு இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச் வந்து கரிக்குலத்துல வேண்டும். அது வந்து அந்த குழந்தைக்கு வந்து இன்ஸ்பைரிங்கா இருக்கணும். ஒரு குழந்தைக்கு தொழில் செய்வதற்கு கற்றுக் கொடுப்பது என்பது வேறு, பல தொழில்கள் இருப்பதை அறிமுகப்படுத்துவது என்பது வேறு, ரெண்டுக்கும் வெவ்வேறு பொருள் இருக்கு. ஆனா இவங்க தொழிலை கற்றுக் கொடுத்து ஸ்கில்டு லேபரா மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க, அது ரொம்ப ஆபத்தானது. அவ்வாறு குழந்தை பருவத்திலே ஒரு குழந்தைக்கு ஒரு தொழில் மீது ஆர்வத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு கல்வியின் மீது அல்லது மேற்கொண்டு ஆய்வு செய்வதன் மீது ஆர்வம் என்பது குறைந்து போகும். ஏனென்றால் இந்த சமூக பொருளாதார சூழல் அத்தகைய சூழல். எனவே நாம் எதிர்பார்ப்பது என்னன்னு கேட்டா ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் கரிக்குலம், பல பாடங்களையும் ஒருங்கிணைத்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும். அதே போல கற்பித்தல் முறையில் வந்து பல மாற்றங்கள் வந்து நாம் வந்து எதிர்பார்க்கிறோம். ஒரு ஆசிரியரை ஒரு போதகராக பார்க்காமல் ஒரு ஆசிரியரை நாம் வந்து ஒரு ஏதுவாளராக பார்க்கிறோம். ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ல அவங்க வந்து ஃபெசிலிட்டேட்டரா இருக்கணும். ஏன்னா லேர்னிங் ஹேப்பன்ஸ் வித் எவ்ரி ஒன், ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள வந்து ஒரு கற்றல் செயல்பாடு நடக்குது. ஒரு டீச்சர் என்ன செய்ய முடியும், ஒரு டீச்சர் படிப்பதற்கு தூண்டலாம். நீங்க இயற்பியல் விஞ்ஞானியாக நோபல் பரிசு பெற்ற சார் சி வி ராமனுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தீர்களேயானால் அவர்கள் நான் இயற்பியல்ல ஆய்வு செய்வதற்கு என்னை தூண்டியது மூன்று புத்தகங்கள்னு சொல்றாரு. அந்த மூன்று புத்தகங்கள்ல முதனும் முதன்மையானதும் அவர் சொல்றது வந்து அர்னால்டுடைய லைட் ஆஃப் ஏசியா. லைட் ஆஃப் ஏசியான்றது ஒரு சித்தார்த்தர் எப்படி புத்தர் ஆனார் என்பதுதான் லைட் ஆஃப் ஏசியா. அது ஒரு கவிதை புத்தகம், கவிதையில புத்தருடைய வாழ்க்கையை சொல்லக்கூடியது. புத்தர் உண்மையை தேடினார், புத்தர் உண்மையை தேடியதை போல நானும் இந்த பிரபஞ்சத்தை முயற்சித்தேன், அதனால்தான் நான் இயற்பியல்ல ஆய்வு செய்தேன் என்று சொல்றாரு. எனவே ஒரு ஒரு பாடத்தை மட்டுமே படிப்பதனால் அந்த பாடத்துல ஒருத்தர் வல்லுநர் ஆவார் என்று நாம் வந்து சொல்ல முடியாது. அவருடைய வாழ்க்கை அனுபவம், அவருக்கு ஏற்படக்கூடிய சமூகத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்த தனக்கு ஏற்படக்கூடிய தாக்கம், இது அனைத்தும் கல்வியில வந்து பிரதிபலிக்கும். இது அத்துணையும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய வகுப்பறையாக வர வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியருடைய அணுகுமுறையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கணும். இன்றைய முறையில குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிவ் லிசனர்ஸா இருக்காங்க. அவங்க வந்து டீச்சர் சொல்றத கேட்கறத தவிர வேற வழி கிடையாது. டீச்சருக்கு என்ன பதில் தெரியுமோ அந்த பதில மீண்டும் அந்த குழந்தை சொன்னா அந்த குழந்தை பெஸ்ட் குழந்தைன்னு ட்ரீட் பண்றோம். அப்ப டீச்சர் சொல்ற கருத்துக்கு மாறுபட்டு ஒரு குழந்தை வந்து ஒரு கருத்தை முன்வைக்குதுன்னா அந்த குழந்தை வந்து அந்த டீச்சருக்கு வந்து பகையாயிடுறாங்க. சோ அது வந்து நிச்சயமா ஒரு கற்றல் செயல்பாடு. எனக்கு தெரிஞ்சதுதான் என் குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னா அப்ப குழந்தை என்ன புதுசா கத்துக்க போகுது, அதுக்கு பேர் கற்றுக்கொள்ளுதல் அல்லவே, அது வந்து டிக்டேட்டிங் தானே. எனக்கு தெரிஞ்சதை நான் குழந்தைக்கு டிக்டேட் பண்றேன். அப்ப டிக்டேட்டிங் வந்து எப்படி ஒரு லேர்னிங் ப்ராசஸா இருக்க முடியும்? அப்போ கிளாஸ் ரூம் வந்து லேர்னிங் ப்ராசஸா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப டீச்சர்ஸ்க்கு அந்த ஃப்ரீடம் கொடுக்கணும், அந்த டைமிங் கொடுக்கணும், அவங்களுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு. அவங்களையும் வந்து ஒரு மெக்கானிக்கல் ஜாப் செய்யக்கூடியவர்களை போல ஒரு டீச்சரை வந்து நீங்க ட்ரீட் பண்ண முடியும். டீச்சர் தன்னை தயார் பண்ணி கொள்வதற்கான சூழல், அதற்கான நேரம், அதற்கான வாய்ப்பு வசதி அதை கொடுத்து அதற்கு தகுந்த எண்ணிக்கையில மாணவர்களும் கொடுக்கின்ற போது நிச்சயமாக மாணவர்களா கேள்வி எழுப்பக்கூடியவர்களாக வருவாங்க. கேள்வி எழுப்பக்கூடியவர்கள் தான் இன்றைய பிறந்த நாளை காணக்கூடிய அண்ணல் அம்பேத்கரை போல ஒருத்தரை வந்து உருவாக்க முடியும். அப்படி ஒருத்தர் தான் சீனிவாச ராமானுஜமாக, அப்படி ஒருத்தர் தான் பெரியாராக, அப்படி ஒருத்தர் தான் வந்து உங்களுக்கு சி வி ராமனாக வர முடியும். அத்தகைய ஒரு கற்றல் கற்பித்தல் சூழலை நாம வந்து எதிர்காலத்துல எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ சார். அடுத்ததாக டாக்டர் சங்கர் நாராயணன் சார். சொல்லுங்கம்மா. வர்ச்சுவல் ஆன்லைன் கிளாஸஸ் பத்தின உங்களோட அபிப்பிராயம் என்ன சார்,
அதோட ஃபீசிபிலிட்டி அண்ட் அதோட எவாலுவேஷன் பாராமீட்டர்ஸ் எப்படி இருக்கு சார்? ஸோ இப்போ ஒருத்தவங்க ஆன்லைன்ல அசைன்மெண்ட் சப்மிட் பண்றது மூலமா ஒரு ஸ்டூடெண்ட் எவாலுவேட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்கு சார்? ஸோ பேசிக்கலி ஆன்லைன் இப்போ வந்து கோவிட் 19 அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஆன்லைன் கிளாஸ் சொல்றாங்க. இதனால வந்து ஜூம் ஆப் வந்து அதிகமாக டவுன்லோட் பண்ண ஆப்பா வந்து வேர்ல்ட் லெவல்ல ஜூம் ஆப் தான் அதிகமாக டவுன்லோட் ஆயிருக்கு. மோர் தென் 50 lakhs ஜூம் ஆப். எதுக்குன்னா எல்லாமே ஆன்லைன் கிளாஸுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து ஒரு சரியான இன் ஃபியூச்சர் நம்ம வி ஹாவ் டு டிபெண்ட் அப்பான் திஸ். பட் இதுலயும் கூட வந்து மிகப்பெரிய ஒரு பாகுபாடு உள்ளது. வசதி படைத்தவங்களுக்கும் வசதி இல்லாதவங்களுக்கும் உள்ள பாகுபாடா இருக்குது. என்னன்னா வசதி படைச்சவங்களால ஒரு டேட்டா பிளான் எடுத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள டேட்டா பிளான் இல்லை 1 மந்த்துக்குள்ள ரெண்டு மாசம் காலகட்டத்துக்கு எடுத்துக்கோங்க. ஒரு டேட்டா பிளான் குறைஞ்சது நம்ம வந்து ஒரு 1 மந்த்துக்கு வந்து 200 to 300 ரூபா செலவு பண்ணாதான் நமக்கு டேட்டா பிளான் கிடைக்குது. அந்த டேட்டா பிளானை எவ்வளோ வந்து புவர் மார்ஜினலைஸ் பீப்புளால பண்ண முடியும். மார்ஜினலைஸ் பீப்புளால இந்த அளவுக்கு அவங்க வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கே இந்த COVID-19 அப்பா அம்மா வேலைக்கு போகாத காலத்தினால அரசாங்கம் கொடுக்குற அந்த மானியத்தை வச்சுதான் அவங்க வாழ்க்கை நடத்திட்டு வர காரணத்துல நீ டேட்டா பிளான் கொடுத்து 200-400 ரூபா கொடுத்து 2 மாசத்துக்கு யூஸ் பண்ணு சொன்னா அது வந்து மாணவர்கள் மேல அப்பட்டமாக திணிக்கிறது. நம்ம இது வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைன் இப்ப ஆன்லைன் கிளாஸே பார்த்தா கூட நிறைய பேர் ஜாயின் பண்றதுல ஸ்டூடெண்ட்ஸ்ல நம்பர் 1 வந்து அஃபோர்டபிலிட்டி. அது இல்லாமல் தெர் இஸ் எக்ஸிஸ்ட் சோஷியல் இன்இக்வாலிட்டி ஆல்சோ. அதுல யாரு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிராமத்துல இருக்கிறவனை வந்து ஒரு 4G கனெக்ஷனே இல்லை அவன்கிட்ட, அவனை வந்து நீ ஜாயின் பண்ணி ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணா எப்படி ஜாயின் பண்ண முடியும்? இப்ப ரீசெண்டா கூட யூஜிசி கூட இதே கருத்தை தான் வழிபடுத்தினாங்க. நிறைய ஒரு சில பேனல் வந்து சொன்னாங்க நீங்க வந்து பேசாம ஆன்லைன் மூலமா எக்ஸாம் வச்சு முடிச்சிடலான்ட்டு. பட் யூஜிசி என்ன கருத்தை முன்மொழிச்சாங்கன்னா நான் ஆன்லைன் கிளாஸ்னால பல பேரால பங்கேற்க முடியாது. நம்பர் 1 யாராலையும் அஃபோர்ட் பண்ணவும் முடியாது. ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. இது வந்து இப்ப நம்ம ஈஸியா வந்து ஆன்லைன் கிளாஸ் சொல்றோம், எத்தனை பேரால அதே டைம் அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து ஜாயின் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ்ட? ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் இன் ஃபியூச்சர்ல ஆன்லைன் கிளாஸ் தான் ஆன்லைன் கிளாஸும் நமக்கு வந்து வகுப்பறையா மாறக்கூடிய தருணம் உள்ளது. பட் அதுக்கு என்ன பண்ணுனா அரசாங்கம் தயவு செய்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த மாதிரி நோட்ஸோ இல்ல ஒரு ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்றதுக்கு, எஸ்பெஷலி கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் விச் ப்ரொவைட் லாட் ஆஃப் எஜுகேஷனல் இது ஆப் எஜுகேஷன் மெட்டீரியல்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு ஃப்ரீயா ரேதர் தன் இன்டர்நெட் சர்வீசஸ் வி கேன் ஆல்சோ டிபெண்ட் அப் ஆன் தி ரேடியோ அண்ட் டிவி சர்வீசஸ் விச் கேன் பி யூஸ் ஃபார் அ பெட்டர் பர்பசஸ். தட்ஸ் மை பாயிண்ட். ஓகே சார், அடுத்ததாக மிஸ்ஸஸ் சங்கர தேவி மேம் சொல்லுங்க மேம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐடியலாக இருக்காங்க வீட்டில், எப்படி வந்து இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் ஸ்டூடெண்ட்ஸை என்கேஜ் பண்ணுறது? ஆ, இது வந்து ரொம்ப நல்ல க்வெஸ்சன். ஆக்சுவலி குழந்தை வந்து வீட்டில் வந்து சும்மா அவங்கள ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுன்றது யூஸ்வலாகவே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் லாக்டவுனில் நம்மளுக்கு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது, வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது அப்படின்றதே அவங்களுக்கு ரொம்ப டென்ஸ்டான விஷயமா இருக்குது, வெளியிலே போகக்கூடாது அப்படின்றது. இங்கேயுமே நம்ம ஒரு கட்டுப்பாடான சூழ்நிலையில் தான் வச்சுருக்கோம். அப்ப அவங்களுக்கு வந்து ஆஸ் எ பேரண்டா இஃப் ஃபீசிபிள்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கதை சொல்றது இல்ல அவங்கள சும்மா படங்களை பார்த்து கதை சொல்ல வைக்கிறது இல்ல அவங்கள பேச வைக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம செய்யும் போது அது ரீடிங்கான ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டியா ப்ரீ ஆக்டிவிட்டியா இருக்கும். அது மாதிரி நிறைய ஆர்ட் ஒர்க் கொடுக்கறது இல்ல நம்ம வீட்டுல கிடைக்கக்கூடிய திங்ஸை வச்சு, இப்பதைக்கு நம்ம வெளியில போய் எந்த ஒரு திங்ஸுமே கண்டிப்பா வாங்க முடியாது. ஸோ நம்ம வீட்டில் கிடைக்கிற திங்ஸை வச்சு என்னென்ன இது பண்ண முடியுமோ, என்னென்ன விளையாட்டுகள் அவங்களுக்கு ஃப்ரேம் பண்ண முடியுமோ அதை வச்சு அவங்கள விளையாட வைக்கலாம், இல்லை ஆர்ட் ஒர்க் பண்ண வைக்கலாம். ஒரு கிளேனா கூட நம்ம வெளியில போய் கடையில் போய் வாங்க முடியாது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு என்னென்ன ஏதாவது மாவு இருக்கும், மைதா மாவோ இல்லை கோதுமாவோ, அதை வச்சு அதுல இருந்து பொம்மைகள்லாம் செய்ய வைக்கும் போது அது ரைட்டிங்கான ப்ரீ ஆக்டிவிட்டியா இருக்கும். ஸோ யூஸ்வலா சாதாரணமான விளையாட்டு அவங்க வெளியில போய் குழந்தைங்களோட இணைஞ்சு விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ இல்லாத சூழ்நிலையில அவங்கள வீட்லயே நம்ம இது மாதிரி என்கேஜ் பண்ண வைக்கும் பொழுது அது அவங்களுக்கான ஸ்ட்ரெஸ் ரிலீஃபரா கண்டிப்பா இருக்கும். இது மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நம்ம நிறைய செய்யலாம். மெயினா வந்து ஸ்டோரி டெல்லிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் இந்த மாதிரியான கைவினை பொருள்கள் செய்யறதுலாம் வந்து பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப அவங்கள வந்து ரொம்ப மொபைல்ல அவங்க ரொம்ப இன்வால்வ்டா இல்லாம அவங்க எந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் அவங்க ஒவ்வொரு விஷயமே இப்போ ஒரு வேலை செய்யறோம்னா ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்களை இன்வால்வ் பண்ண வைக்கும் போது அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ், யூஸ்வலா நம்ம ஸ்கூல் கிளம்பும் போது ஒரு ஒரு ஃபாஸ்ட் லைஃப் நமக்கு இருந்தது, நம்ம எதை நோக்கியோ ஓடிட்டு இருக்க மாதிரி தான் நம்ம
ஓடிட்டு இருந்தோம், நம்ம குழந்தைங்களும் நம்ம நம்ம கூடவே கூட்டிட்டு தான் போயிட்டு இருந்தோம். சோ எல்லா வேலையும் ரொம்ப ஃபாஸ்டா செய்யறது. இப்போ இப்ப நம்மளுக்கு ஒரு லெஷர் டைம் கிடைச்சிருக்கு. சோ அவங்களோட வேலைகளை அவங்களே செய்யறதுக்கான சாப்பிடறதா இருக்கட்டும், இல்ல குளிக்கிறதா இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன வேலையும் நம்மளுக்கு நம்மளுக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்ற வேலை இல்ல ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் ஹெல்ப் பண்றதுக்கு இது மாதிரியான விஷயங்கள் நிறைய என்கேஜ் பண்ண வைக்கும் பொழுது இந்த லாக்டவுன் பீரியட் இது திரும்பி நம்ம நார்மல் லைஃப் வரும்போது அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. ஓகே மேம், தேங்க் யூ மேம். அந்த மாஸ்டர் யா சொல்லுங்க. ஓகே சார், சோ இந்த கோவிட் 19 க்கு அப்புறம் யங்ஸ்டர்ஸோட எம்ப்ளாய்மென்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் சார், அத பத்தி உங்களோட கருத்துக்கள். இப்ப கூட எனக்கு முன்னாடி பேசின சகோதரி அவங்க அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ஒண்ணும் இல்லைங்க பசங்களை எல்லாருமே நாம இந்த மாதிரி எஜுகேஷனல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான் வீட்டுல நாம சொல்லி கொடுக்கணும்னு பாக்குறோம். நான் கூட என்னோட இதுல இருந்தப்ப நான் என்ன பண்ணேன்னா, என் பையனை இது வரைக்கும் நாங்க ஸ்கூ வீட்டை வந்து நாங்க பெருக்கினது இல்லை மாப் பண்ணது இல்லை ஆக்சுவலா, ஏன்னா வீட்டுல ஹவுஸ் மேட் வருவாங்க. பட் ஹவுஸ் மேடை நாங்கள் எல்லாரும் டோட்டலாக எல்லாரும் ஸ்டாப் என்ன மொத்த பேரெல்லாம் ஸ்டாப் பண்ணதுனால நாங்களே என்ன பண்ணோம்னா மாப் பண்ண ஆரம்பித்தோம். இந்த மாப் பண்ணுறதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நான் ஒரு எவாலுவேஷன் பாயிண்ட் வச்சுருந்தேன். அதாவது மாப் பண்ணுறதுக்கான ஆட்டிடியூட் இருக்கா, ஃபர்ஸ்ட் வீட்டை வந்து கிளீன் பண்ணுற ஆட்டிடியூட் இருக்கா, அதுக்கான அவன் ப்ராப்பராக ஏரியா கவர் பண்ணுறானே, அவனுக்கு அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணுறானே, இல்லை அப்படி ஹேண்டில் பண்ணுறப்ப எல்லாத்தையும் கேர் பண்ணுறானா அப்படின்னு பார்த்தப்ப ஒரு 10 பாயிண்ட்டை மாப் பண்ணுற டெக்னிக்ஸ்ல எவாலுவேட் பண்ண வேண்டியதாக இருந்தது என்னோட பையனைய என்னையும் சேர்த்து தான் சரிங்களா. ஸோ இதுக்கு பேர் வந்து ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக முன்னாடிலாம் மற்றவங்க வேலை பார்க்குறப்ப நாம் அதை வந்து மிஸ்டேக்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணுவோம் ஆக்சுவலாக, ஆனா அந்த வேலையை நான் செய்யறப்ப மத்தவங்க மிஸ்டேக்ஸ் பாயிண்ட் அவுட் பண்றப்பதான் எனக்கு தெரியுது ஆக்சுவலா ஓ இதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு. சோ அந்த மாதிரிதான் நாம ஒரு எம்ப்ளாயா இருக்கிறப்ப எம்ப்ளாயர் வந்து நிறைய நாம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்போம், இல்லைன்னா அவங்கள வந்து குறை சொல்லியிருப்போம். ஆனா நாம எம்ப்ளாயரா மாறுறப்ப மத்தவங்களோட அந்த கஷ்டங்கள்லாம் நமக்கு தெரிய வரும்ல, அந்த மாதிரி அது பேர் வந்து ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம். அதாவது கம்பாஷனேட்டா மத்தவங்களை எப்படி நம்ம பார்க்க வைக்கிறது அப்படின்னு. ஸோ இதுல நாம பசங்களை வெறும் இந்த படிக்கிற விஷயங்களை மட்டும் சொல்லி கொடுக்கறதுல தான் நம்ம தோத்து போயிடுறோம் ஆக்சுவலா. அவங்க அதை ரியல் டைம் லைஃப்ல யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. நான் சொன்ன அவனுக்கு எப்படின்னா அதுலயே மேக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா மாப் பண்றப்ப எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் மாப் பண்றான் அப்படின்றத அவனுக்கு நீ வந்து ஒரு டைலோட ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருக்கா அப்பனா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்கு சொல்லி கொடுக்கலாம், அதை நம்ம சொல்லி கொடுக்கல. மாப் பண்றதுல என்ன கெமிக்கல் யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்கல. மாப் பண்றதுல என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நாம வந்து அதுல நம்ம எஜுகேஷனை வந்து யூஸ் பண்ணிக்கவே இல்லை. ஏன்னா அது ஒரு சாதாரண பெருக்கிற வேலை மாப் பண்ற வேலை அப்படின்னு நாம விட்டுட்டோம். ஸோ அதனால அப்ப என்ன பண்ணனா அதுல ஒரு அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றப்ப அவன் சொல்லுவான் நான் வந்து 3 ரூம் மாப் பண்றேன், நீங்க ஹாலை மாப் பண்ணா போதும் அப்படின்னு. ஸோ அவன் வந்து ஹீ ஸ்டார்ட் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் இன் மாப்பிங் ஆக்டிவிட்டி ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி கிளீனிங் ஆக்டிவிட்டிலையும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டிலையும் பசங்களை நான் இன்வால்வ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிலே அப்படி ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிலே நம்ம பசங்களை இன்வால்வ் பண்ணாம இதெல்லாம் என்னோட வேலை, இதெல்லாம் நம்ம அப்பா அம்மா பண்ண வேண்டிய வேலை, இதெல்லாம் பசங்க பண்ண வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆக்டிவிட்டியில எஜுகேஷன் அதுதான் கஜேந்திர பாபு சார் அவரும் அழகா சொன்னார். இருக்கிற ஆக்டிவிட்டியில பசங்களுக்கு எப்படி எஜுகேஷனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இந்த COVID-19 ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிறப்ப நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறப்ப அந்த விஷயங்களை சொல்லி கொடுங்க. எப்படி ஒரு டிசிப்ளின்டா ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணலாம், எப்படி பிளேஸ் பண்ணலாம், அதுல இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுங்க, உங்க கிச்சன்ல என்ன இருக்கு அப்படின்றத பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. அவன் என்ன பண்ணா கேக் அவனோட பர்த்டே ஆக்சுவலா நேத்து அவன் வந்து கேக்க ஆர்டர் பண்ண முடியாதனால நானே கேக் செய்யறேன் அப்படின்னு சொல்லி உடனே யூடியூப்ல பார்த்தான் ஏதோ பிஸ்கட்டை வச்சு கேக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு அவனே ஒரு ஏதோ ஒரு பேக்கிங் பவுடர் இல்லைன்னா அப்படின்னு ஈனோ எடுத்தான். அந்த ஈனோ வந்து பேக்கிங் பவுடரை ஆட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு கார்பன் டை ஆக்சைடும் தேவை அப்படின்னு ஈனோ எடுத்தா அதை மிக்ஸ் பண்ணலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் கன்வென்ஷனில் ஒரு இது இல்லை குக்கர் ப்ராப்பராக இல்லாதனால என்ன பண்ணோன்னா இதை ஒரு அவனே ஒரு டப்பாவில் போட்டான். அதை ஒரு 2 hours அந்த அந்த இது இதில் வச்சு அதை பேக் பண்ணுற ப்ராசஸில் பார்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ பசங்களை நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டிலேயே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வைங்க சரிங்களா. அந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிலே பசங்களை எப்படி வந்து எஜுகேஷன் இருக்கு அப்படின்றது ரேஸ் பண்ண வச்சீங்கன்னா அவன் எங்க போனாலும் அந்த எஜுகேஷன் அப்ளை பண்ணுவான். ஓகே சார், தேங்க் யூ சார். ஹலோ,
Mr. M. Ramamurthy, sir. I am here, Continue பண்ணலாங்களா? ஒரு நிமிஷம் சார். ராமமூர்த்தி சார் வந்து டீச்சர் ஃப்ரம் எஜுகேட்டர், பிளாக் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேட்டர், ஸ்கூல் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. We welcome you, sir. Thank you, madam. So, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இதுவரைக்கும் இந்த ஹர்டலை ஓவர் கம் பண்றதுக்காக என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க சார்? வணக்கம். நாங்க வந்து இந்த இது வந்த உடனே மேடம், இந்த லாக்டவுன் வர்றதுக்கு முன்னாடியே நான் விழுப்புரம் மாவட்டத்துல ஒர்க் பண்றேன். Do you hear my voice? Hello? I'm hearing, sir. Okay. விழுப்புரம் மாவட்டத்துல வந்து நாங்க வந்து திருவண்ணூர் பிளாக்ல ஒர்க் பண்றேன், டீச்சர் எஜுகேட்டரா ஒர்க் பண்றேன். தொடர்ச்சியா மெடிக்கல் ஜேர்னல்ஸ் எல்லாமே நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். லேண்ட்செட், பிஎம்ஜே இந்த மாதிரி ஹிந்து பத்திரிக்கை எல்லாம் படிச்சுட்டு இருப்போம். அதனால வந்து இந்த பிரச்சனை வந்து சைனாவில வரும்பொழுதே எங்களுக்கு வந்து இந்த தகவல் தெரிஞ்சிச்சுங்க. படிக்கிறதுனால, எக்ஸ்ட்ரா படிக்கிறதுனால. அதனால எங்களுடைய ஒன்றியத்துல, திருவண்ணூர் ஒன்றியத்துல ஒரு ட்ரைனிங்ல நாங்க தொடர்ச்சியா எல்லா டீச்சர்களுக்குமே இதை பற்றிய, அதாவது கொரோனா ஐவிடி கோவிட் 19 வருகின்ற பொழுதே, அப்பெல்லாம் இது பேண்டமிக்காவே அறிவிக்கிறீங்க. நாங்க என்ன பண்ணிருந்தோம் கேட்டீங்கன்னா, பேண்டமிக்கா வர்றதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்கஷன் இது பேண்டமிக்கா வரும்னு சொல்ற மாதிரி தெரிஞ்சுது. அப்ப நாங்க ட்ரைனிங்ல எண்டமிக்கனா என்ன, எபிடமிக்கனா என்ன, பேண்டமிக்கனா என்ன, இதனுடைய ஏன் இது ஆர்என்ஏ பேஸ்டு வைரஸ், இதெல்லாமே நாங்க நடத்திருக்கிறோம். நடத்தி டீச்சர்கள்ட்ட நாங்க வந்து அறிமுகப்படுத்திருக்கிறோம் மேடம், ஒண்ணு. ஆனா நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை நாங்க என்ன பாக்குறோம் கேட்டீங்கன்னா, இப்ப இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வச்சுங்களேன், நம்முடைய அறிவியல் புத்தகங்கள்ல வந்து சாதாரணமா தியரிட்டிக்கலா இதை கொடுத்துட்டு போயிடுறோம். நம்ம மாணவர்களுக்கு ஒரு ஆழமான இதை பற்றிய ஒரு அறிவியல் பார்வை என்பது இல்லை. இப்ப குறிப்பா பாருங்களேன், பிசிக்கல் டிஸ்டன்சிங்னு வச்சுங்களேன், இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய அதாவது ஆசிரியர்கள் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணிருக்கணும், இப்ப கூட பண்ணலாம். அந்த ரோலை பெரிய ரோல் பண்ணிருக்கணும், இப்ப கூட பண்ணலாம். ஏன் இப்படி இந்த ரோல் பண்ண முடியாம ஒரு லேக் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல நம்ம அப்ரோச் பண்ற அந்த முறை தான் அந்த லேக்கு காரணம் நினைக்கிறேன். குறிப்பா வைரஸா, வைரஸை பற்றி ரெண்டு வரியில் எழுதுக, வைரஸோட கேரக்டர் எழுதுக அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுறது. ஆனா இப்ப என்ன நிலைமை வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பக்கத்து மாநிலமான கேரளாவில அந்த ஹெல்த் மினிஸ்டர் வந்து ஒரு டீச்சர் தான், அவங்க டீச்சர் தான் ஷைலஜாங்கல்ட்டு. அவங்கள்ட்ட ஒரு பத்திரிகையில கேட்கும் பொழுது, எப்படி நீங்க வந்து இந்த அளவுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்கும் போது, நான் டீச்சரா இருக்கிறேன், எக்ஸ்ட்ரா ரீடிங் மூலமா எனக்கு வந்து சைனாவில வுஹான்ல அந்த ஹூபை ப்ராவின்ஸ்ல டிசம்பர் மந்த் வருகிற பொழுது நான் அதை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இதுல என்ன வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு கேட்டீங்கன்னா, ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய கடமை இருக்கு. அறிவியல் ஆசிரியர்களுக்கு, குறிப்பா அறிவியல் ஆசிரியர்களுக்கு, பாட புத்தகங்களை விட்டுட்டு கரிக்குலம் தாண்டி எக்ஸ்ட்ரா ரீடிங் மூலமா இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம கத்துக்கிற வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வைரஸ், இது ஆர்என்ஏ வைரஸ், இது மட்டும் இல்ல, இதோட பாத்தீங்கன்னா பொது சுகாதாரம், பப்ளிக் ஹெல்த். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியாவிலேயே அதிகமான பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மள்ட்ட இருக்கு. ஆனா என்ன நிலைமைன்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, 60-70 விழுக்காடு வரை இந்தியாவில இருக்கிறது தனியார் மைய சுகாதாரம், அதாவது பிரைவேடைஸ்டு கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிதான் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய பட்ஜெட்ல ஜிடிபில என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, 5% வந்து பப்ளிக் ஹெல்த்துக்கு வந்து அலாட் பண்ணணும். ஆனா 1.5% தான் நம்ம அலாட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா, இது போன்ற ஒரு அக்யூட் ப்ராப்ளம், அக்யூட் பேண்டமிக் வருகின்ற பொழுது அதை ஃபேஸ் பண்ணுவதற்கு நம்ம மிகவும் திணறிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப பாருங்களேன், ஒரு விஷயம் இப்போ இருக்கு, இப்ப சோசியல் டிஸ்டன்சிங் அல்லது பிசிக்கல் டிஸ்டன்சிங் ரெண்டு வேர்டு, எந்த வேர்டு வந்து ரைட், விச் டேம் இஸ் ரைட் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வருகிற போது, சோசியல் டிஸ்டன்சிங் கிடையாது, அது வந்து ஒரு நெகட்டிவ் கனோட்டேஷனா இருக்கு, அதுக்கு பதிலா வந்து பிசிக்கல் டிஸ்டன்சிங் கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்ம ஒரு கடைக்கு போகும் பொழுதோ, அல்லது வந்து ஒரு மார்க்கெட் போகும் பொழுது, அல்லது ஒரு சின்ன ஒரு பெட்டி கடைக்கு போகும்போது கூட, நம்ம ஆட்களால் என்ன பண்ண முடியல, பிசிக்கல் டிஸ்டன்சிங்க ஃபாலோ பண்ண முடியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேற ஒண்ணும் இல்லை, நாம வந்து சின்ன வயசுல இருந்து இன்னட்டா நம்மள்கிட்ட இருக்கக்கூடியது வந்து நெருங்கி பழகிற அந்த தன்மை. ஆனா பாட புத்தகங்கள் மூலமா நம்ம கத்துக்கிறது வந்து அக்வயர்ட் நாலேஜ் தான். அப்ப நாம இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் சம்பந்தமான பக்கங்களை, இன்ஃபெக்ஷியஸ் சம்பந்தமான அந்த பாடத்திட்டங்களை கொண்டுட்டு வரணும். குறிப்பா பொது சுகாதாரம் ஏன் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட், how much rupees do we spend in each GDP? Yeah, why should we allot 5% instead of 1.5 GDP for the public health?
அப்படின்னு சொல்ற இந்த பாடத்திட்டங்களை நாம் கொண்டு வர்றவங்களா இருக்கிறோம். ஏன்னா இப்ப இது வந்து பேண்டமிக்ங்கிறது ஒரு மெடிக்கல் பிரச்சனையா இருந்தாலும் இதுல நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம், இக்கனாமிக்ஸ பத்தி பேசிட்டு இருக்கிறோம், பொலிட்டிக்கல் சயின்ஸ பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம சயின்ஸ்ல பேசும்பொழுது ஒரு மெடிக்கலா மட்டுமே சயின்ஸ மட்டுமே இதை அணுக முடியாது. குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம வென்டிலேட்டர்ஸ்க்காக நாம வந்து வென்டிலேட்டர்ஸ்க்காக இது பண்ணிட்டு இருக்கிறோம், அப்புறம் ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் சல்பேட் போன்ற விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் நம்ம வந்து எப்படி பண்ண வேண்டியிருக்கோம்னா நம்முடைய அரசு தான் இதுக்கு பணம் ஒதுக்க வேண்டியது இருக்குது. அப்ப பாலிசி மேக்கிங் பத்தி கூட ஒரு நோயி அதனுடைய பொருளாதார ஸ்டேட்டஸ் அதுல அது சம்பந்தப்பட்ட பாலிசி மேக்கிங் இதை எல்லாவற்றுமே பாடத்திட்டத்துல கொண்டு வர வேண்டியவர்களா நாம இருக்கிறோம். அப்பதான் நாம இது போன்ற பேண்டமிக்கை வந்து நம்மளால எதிர்கொள்ள முடியும். நாம ஒரு சயின்டிபிக் டெம்பரமெண்ட ஒரு சயின்டிபிக் ஆட்டிடியூட வகுப்புகள் மூலமா பாடத்திட்டங்கள் மூலமா ஆசிரியர்கள் மூலமா கொண்டு போக வேண்டும். இப்ப கூட பாருங்க ஆசிரியர்கள் வீட்டுல இருந்துகிட்டு ஒர்க் பண்ணணும். எந்த மாதிரியான ஒர்க் பண்ணலாம் கேட்டீங்கன்னா நம்ம வந்து இப்ப கண்டெய்ன்மெண்ட் ஏரியாவில பாதிக்கப்பட்டவங்கள வச்சிருக்கிறாங்க, கண்டெய்ன்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க. இப்ப அவங்கள்ட்ட அவங்களுடைய போன் நம்பருக்கு யாராவது இன்ஃபெக்டடோ இல்ல சஸ்பிஷியஸோ அவங்களுடைய போன் நம்பரை வாங்கிக்கிட்டு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலயமா அல்லது மத்திய நம்முடைய மாநில அமைச்சர்கள் மூலயமா அந்த ஆசிரியர்கள் கொடுத்தா ஆசிரியர்கள் அரசினுடைய கைட்லைன்ஸ வாங்கிக்கிட்டு அதன் அடிப்படையில் அவங்கள வந்து என்ன பண்ணலாம்னா அவங்களை கைட் பண்ண முடியும், அவங்கள மென்டாரிங் பண்ண முடியும், மென்டாரிங் பண்ண முடியும். அதுதான் ரொம்ப முக்கியமானது, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இது போன்ற அந்த பாடம் இது போன்ற இந்த பேண்டமிக் நேரத்தில் நமக்கு வரக்கூடிய அனுபவங்களை உள்ளடக்கிய பாடத்திட்டமாக இது நிச்சயமாக இருக்க வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை பப்ளிக் ஹெல்த் இருக்க வேண்டும், பப்ளிக் எஜுகேஷன் இருக்க வேண்டும். இதுல பிரைவேட்டைசேஷன் என்பதனை அரசு எந்த இடத்திலையுமே ஆதரிக்க கூடாது. பிரைவேட்டைசேஷன் ஒரு கேபிடலிஸ்ட் சொசைட்டியினுடைய பிரைவேட்டைசேஷன் எதுல போய் நிக்கும் சொல்றதுக்கு நியூயார்க் ஒரு உதாரணம். இந்த இந்த அதாவது பிரைவேட்டைஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த போன்ற எபிடமிக் டைம்ல பேண்டமிக் டைம்ல யாரையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்குது. எனவே இந்த அனுபவத்தோடு வருங்காலத்துல பாடத்திட்டங்களை நிச்சயமாக நாம் மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதா இந்த பேண்டமிக் நேரத்துல நம்ம விவாதிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது. அறிவியல் பாடத்தை பொறுத்தவரை வெறும் மதிப்பெண்ணாகவும் கேள்வி பதிலாகவும் மாற்றுவதில மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. ஒண்ணு இல்ல, இப்ப தெர்மல் கண்ணுன்னு கேட்டு பாருங்க, தெர்மல் கன் அப்படின்னு கேட்டு பாருங்க, ஏன் தெர்மல் கன் பயன்படுத்துறாங்க, கண்ணுனா என்ன, தெர்மல்னா என்ன, தெர்மல்னா என்ன, ஏன் தெர்மல் கண்ணுன்னு பயன்படுத்துறாங்க, ஏன் வந்து ஏற்கனவே நமக்கு தெர்மாமீட்டர் வந்து நாக்கு கீழே வந்து சப்லிங்கோலாம் வச்சு எடுப்பாங்க அந்த வெப்பத்தை எடுப்பாங்க, அதுக்கு பதிலாக ஏன் தெர்மல் கண்ணை பயன்படுத்துறாங்கன்னு கேளுங்க. நமக்கு வாட் இஸ் தெர்மல் கண்ணுன்னு நமக்கு தெரியும், வாட் இஸ் தெர்மாமீட்டர்னு தெரியும், பட் வை டு வி யூஸ் தெர்மல் கன் இந்த டைம் ஆஃப் பாண்டமிக் பீரியட் அப்படின்னு கேட்டு பாருங்க. இது போன்ற கேள்விகள்லாம் நமக்கு வருதா இல்ல. இப்ப பாருங்க உதாரணத்துக்கு, இப்ப வந்து நமக்கு ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணா போதும், ரேபிட் ஆன்டிபாடின்னு சொல்றாங்க. ஆன்டிபாடி எல்லாம் என்னன்னா நம்ம ஆட்களுக்கு நம்மளுடைய மாணவர்களுக்கு சிரமமா இருக்கு, நம்ம ஆசிரியர்களுக்கே சிரமமா இருக்கு. ஒரு பேத்த ஒரு நோய் உள்ள வருகிற போது அது ஆன்டிஜென் வருகிறது, அந்த நோய்க்கு எதிரான ஆன்டிபாடியை வந்து நம்முடைய WPC ப்ரொடியூஸ் பண்ணுகிறது. அப்படி போன்ற இந்த விஷயங்களை எல்லாம் தயவு செஞ்சு மதிப்பெண் என்ற அடிப்படையில் இல்லாமல் புரிகிறதா, அவன் புரிந்து கொண்டானா, அப்படிப்பட்ட சமூகம் தான் இது போன்ற கிரைசிஸ்களை சந்திக்க முடியும். இல்லை என்றால் அறிவு வயப்படுத்துவதற்கு பதிலாக அச்சப்படுவோம். அச்சப்படுகின்ற சமூகத்தை விட அறிவு வயப்படுகின்ற சமூகம் தான் ரொம்ப முக்கியமானது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் என்று அவர் முழுக்க முழுக்க அறிவியல் ரீதியான ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு கல்வி முறையை இந்தியாவிலே தொடர்ச்சியாக வலியுறுத்தியவர். பிலீஃப் நம்பிக்கை இருக்கின்ற இடத்தில் அறிவு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது நாம நினைக்கக்கூடிய அது புளூம் ஆவார்கள், அவர்கள் மலர்த்துவார்கள். அப்படி இல்லை என்றால் பிளாஸ்டிக் பிளாஸ் போன்று இருப்பார்கள், ஒரு பிளாஸ்டிக்கில் செஞ்ச பூக்களை போன்று இருப்பார்கள். அருள் கூர்ந்து நம்முடைய சென்சஸ் பிரகாரம் உலகத்திலே நாம் தான் அதிகமான இளைஞர்களை வைத்து இருக்கின்றோம். 40% கிட்ட இளைஞர் சக்தி நம்மிடம் இருக்கிறது. நிச்சயமாக நம்முடைய இந்த கோவிட்க்கு எதிரான நம்முடைய போராட்டத்தில் ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச்சஸ், மாநிலங்களுக்கு மத்தியில் ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச்சஸோட நாம் இதை வெல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதற்கு அடிப்படையானது என்னவென்று கேட்டால் லிட்ரேசி. அந்த லிட்ரேசி இருந்தால்தான் மெடிக்கல் லிட்ரேசி வரும். லிட்ரேசி, மெடிக்கல் லிட்ரேசி, பொலிட்டிக்கல் லிட்ரேசி, இது மூன்றத்தையுமே
நாம இன்டகிரேட்டடா கொடுக்க வேண்டியவர்களா இருக்கின்றோம். நாம இதை டிவோர்ஸ் பண்ண முடியாது, ஒன்றிலிருந்து ஒன்றை நாம் பிரிக்கவே முடியாது. லிட்ரேசி, பொலிட்டிக்கல் லிட்ரேசி, மெடிக்கல் லிட்ரேசி என்று நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஹலோ, ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ மிஸ்டர் ரஜேந்திர பாபு சார். ஹலோ சார், இருக்கீங்களா? ஹலோ, ஹலோ, கேக்குதுங்க சார். ஓகே சார், சோ ஒரு குவாலிட்டியான மற்றும் அனைவருக்கும் இன்க்ளூசிவான எஜுகேஷன் கொடுக்கறதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட ரோல் என்னவா இருக்கும் சார் ஆஃப்டர் கோவிட் 19? கோவிட் 19 இந்த லாக்டவுன் பீரியட் ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட குழந்தைங்க மத்தியில நிச்சயமாக ஏற்படுத்தி. எனவே நாம ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. எந்த குழந்தையாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சூழல் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நாம வந்து செய்திகள்ல பார்த்தோம், பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் தங்கள் பெற்றோரோடு தங்கள் ஊர்ல தங்க ஊருக்கு திரும்பி வருவதற்காக பல 100 கிலோமீட்டர்கள் நடந்து வந்ததெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அப்படி நடந்து வரும்போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பத்தி நம்ம பார்த்தோம். அதே போல தெருவோரமாக இருக்கக்கூடியவர்கள் இப்ப அவங்களெல்லாம் கொண்டு போயிட்டு கல்யாண மண்டபத்திலேயோ ஒரு கம்யூனிட்டி சென்டர்லயோ தங்க வச்சிருக்காங்க. வீடு அற்றவர்கள், 10க்கு 10 வீட்டுல இருக்கிறவங்க, லைப்ரரியோடு வீடு இருக்கும், எதுவுமே இல்லாத வீடும் இருக்கும். எனவே நம்ம லைப்ரரியோட எல்லா புத்தகத்தோட எல்லா வசதியோ இருக்கிற அந்த குழந்தைகளை பத்தியுமே மனசுல வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் புக் படிக்கிறாங்க, நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க, அவங்க வந்து இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படி எல்லாம் நம்ம வெறும் அவர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு நாம் எதையுமே தீர்மானிக்க முடியாது. ஆக சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், அது சமூக ஒடுக்குமுறையாக இருக்கலாம் அல்லது பொருளாதார ஏற்றத்தாழ்வாக இருக்கலாம், ரெண்டும் கலந்து அனைத்து வகையான குழந்தைகளோ மீண்டும் பள்ளிக்கு வரப்போறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நாம் ஏற்படுத்த வேண்டும். இந்த சமூகம் எல்லோருக்குமான சமூகம், இந்த சமூகத்தில் யாரும் கைவிடப்பட மாட்டார்கள், இந்த சமூகத்தில் எல்லோரும் நன்றாக வாழ முடியும்ன்ற நம்பிக்கையை முதல்ல வந்து இந்த பள்ளிகள் முதல்ல அதை கொடுக்கணும். ரெண்டாவது, ஒரு மகிழ்ச்சியான ஒரு கற்றல் சூழல் அப்படின்னு சொன்னா அது உலக அனுபவம் சரி, கல்வியாளர்களை தலைவர்களாக கொண்ட கல்வி குழுக்களும் சரி, அரசு தன் முழு பொறுப்பிலும் செலவிலும் அருகமை பள்ளி அமைப்பில் தாய்மொழி வழியில பொதுப்பள்ளி மூலமாக கல்வி கொடுக்கும்போதுதான். இங்க தாய்மொழி வழின்னு சொன்ன உடனே இங்கிலீஷ் பேசணுமே அப்படின்ற கேள்வி எழுப்புவாங்க. ஆங்கிலத்தில் பேசுவது என்பது வேறு, ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக சொல்வது என்பது வேறு. எனவே மக்கள் கேட்பது, என் குழந்தை ஆங்கிலத்துல பேசணும்னு சொன்னா அப்போ இங்கிலீஷ் டீச்சர் கொடுங்க, இங்கிலீஷ நல்லா கத்துக் கொடுங்க. ஆக பயிற்று மொழி தாய்மொழியாகவும், அருகமை பள்ளியில வீட்டில இருந்து பக்கத்துல போய் படிச்சுட்டு வர்ற மாதிரியும், எல்லா பள்ளியிலும் சமமான கற்றல் வாய்ப்பை கொடுப்பதான் நம்ம பொதுப்பள்ளி முறைன்னு சொல்றோம். அது அரசு தன் முழு பொறுப்பிலும் செலவிலும் கொடுத்தாதான் முடியும். அத்தகைய திட்டங்களை அரசு கொண்டு வந்தால்தான் ஒட்டு மொத்தமாக, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராமமூர்த்தி சார் என்ன சொன்னாரோ அதெல்லாம் நடைபெறணும்னு சொன்னா, நந்தகுமார் சார் என்ன சொன்னாரோ அதெல்லாம் நடைமுறைக்கு வரணும்னு சொன்னா அது பொதுப்பள்ளி முறைமாத்தான் சாத்தியம். அப்ப அரசு தன் முழு பொறுப்பிலும் செலவிலும் கல்வியை கொடுப்பதற்கு முன் வருவதுதான் ஒட்டு மொத்தமாக கல்வி மேம்பாட்டிற்கு நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்கும். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சி 72 வருஷம் ஆயிடுச்சு. அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 41ல மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, அதாவது கல்வி கொடுக்க வேண்டிய கடமை என்பது அரசுக்கு இருக்கு அப்படின்றத பல்வேறு பிரிவுகள்ல ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. பிரிவு 14 சமத்துவ கோட்பாடு, பிரிவு 21 ரொம்ப தெளிவாக வந்து வாழ்வாதார கோட்பாடுன்னு சொல்லு. வாழ்வாதாரம் சொன்னா கண்ணியமிக்க வாழ்க்கை, கண்ணியமிக்க வாழ்க்கைக்கு உத்தரவாதம் சொன்னா கல்வி கொடுக்கிற உத்தரவாதம். சோ எனவே அரசமைப்பு சட்டத்தினுடைய மாண்புகளை நாம் உண்மையிலேயே நிறைவேற்றணும்னு சொன்னா அரசு தன் முழு பொறுப்பிலும் செலவிலும் கல்வி கொடுப்பதுதான் கல்வியல் மேம்பாட்டுக்கு உதவும். ஓகே சார், தேங்க்யூ சார். சங்கர் சார், இது உங்களுக்கான கேள்வி. ஹலோ சார், இருக்கீங்களா? ஓகே சார், சோ யூஜிசி வந்து ஒரு குவாலிட்டியான இன்க்ளூசிவான ஹையர் எஜுகேஷன் கொடுக்க என்னென்ன ஸ்டெப்ஸ் நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? யூஜிசி குவாலிட்டி இன்க்ளூசிவ், இப்ப அது பாத்தீங்கன்னா இப்ப வந்து யூஜிசி பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேஷன் மட்டும் தான் எல்லாத்துக்குமே படிக்க, எல்லாருமே படிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படியே வந்தீங்கன்னா அது வந்து செலக்டட் ஒரு கம்பேரிசன் வச்சீங்கன்னா ரொம்ப கம்மியான மக்கள் தான் வந்து போஸ்ட் கிராஜுவேஷனுக்கே வராங்க. இப்போ அண்டர் கிராஜ் ஒவ்வொரு சீட்லையும் சீட்ஸை வந்து அதிகமான சீட்ஸை வந்து எல்லா யூனிவர்சிட்டிலையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். முதல்ல அதுக்கேற்ற இன்க்ரீஸ் சீட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணா போதாது, நம்ம ரிசர்ச்க்கு உண்டான கிராண்ட்ஸையும் வந்து யூஜிசி வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா
இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்தியாவில பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாடலுமே கிடையாது இந்த எபிடமிக்ஸ் எப்படி என்ன ஆகும் இந்த ட்ரெண்டோட என்ன ஆகும் சொல்லிட்டு. நம்ம யூஸ் பண்ற எல்லா மாடல்ஸ் எல்லாமே அயல் நாட்டை சேர்ந்ததுதான். இப்ப நம்ம உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி இல்ல இங்கிலாந்துல இருக்க யூனிவர்சிட்டி இல்ல யூஎஸ்ல இருக்க யூனிவர்சிட்டி ஒவ்வொரு நாளும் வந்து என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, இது எப்படி ஆகும் என்ன ஒரு ரிசர்ச் பார்வையில பாக்குறாங்க. அதே மாதிரி இங்க யூகே எடுத்துக்கிட்டீங்கன்னா இம்பீரியல் காலேஜ் ஆஃப் மெடிக்கல் லண்டன் அதுவும் வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. பட் ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இத ஒரு பேண்டமிக் பத்தியான ஒரு ஆராய்ச்சிங்கிறது அந்த அளவுக்கு இந்த இனி மாடல் டு டெவலப் டு சி த ட்ரெண்ட் ஆஃப் திஸ் COVID-19ங்கிறது நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கு உண்டான கட்டமைப்புக்கு உண்டான பணத்தை அரசாங்கம் கண்டிப்பாக வழங்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப ரீசெண்டா வந்து ஒரு பார்லிமெண்ட்லயே வந்து அறிக்கை மூலமா தாக்கல் செஞ்சாங்க, நம்ம இன்கம் டேக்ஸ் வந்து எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றாங்க, அதுல எஜுகேஷன் சர்சன்ட் ஒரு பர்சன் கலெக்ட் பண்றாங்க. அந்த அமௌண்ட் வந்து இது வரைக்கும் எந்த விதமான எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணவே இல்லை, அந்த பணம் அப்படியே இருக்குது கவர்மெண்ட் அரசாங்கத்தின் கையில அப்படியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆக்சசபிலிட்டி கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொன்ன கடைசியா கேட்ட கேள்விஸ் கேட்டீங்க, இது மாதிரி ஆன்லைன் கிளாஸ் நடத்தலாம், எத்தனை மாணவர்கள்ட்ட லேப்டாப் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது? எல்லாருக்கிட்டையுமே லேப்டாப் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து அரசாங்கமானது மக்கள் ஆசை, நம்ம பிரின்ஸ் கஜேந்திர பாபு சொன்ன சார் சொன்ன மாதிரியும் ராமமூர்த்தி சார் சொன்ன மாதிரியும் மற்றபடி நம்ம நந்தகுமார் சார் சொன்ன மாதிரியும் அரசாங்கம் கல்வி தரத்தை உயர்த்தியே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்குது. இப்ப இந்த COVID-19 மூலமா கல்வி தரத்தை கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், தேங்க்யூ சார். ஆறு பேனல் மெம்பர்ஸ்க்கு ஒரு ரிக்வெஸ்ட், இப்போ பின்வரும் கேள்விகளுக்கெல்லாம் கொஞ்சம் வேகமா இடையடிச்சிங்கன்னா நம்ம இன்னும் நிறைய கேள்விகளை தொடர்ந்து பார்க்கலாம். நேரம் வந்து ரொம்பவே குறுகி இருக்கிறதுனால ஒரு கனிவான வேண்டுகோள், இப்போ இனி இதற்கப்புறம் வரப்போற எல்லா கேள்விகளும் ஆறு பேனல் மெம்பர்ஸ்க்கும் பொதுவானது, யார் வேண்டுமானாலும் பதில் அளிக்கலாம். ஓகே, முதல் கேள்வி, இந்தியா டுடேல வந்த ஆர்டிக்கல் படி டேட் 9th August 2019 இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம்ல இம்மிடியட்டான சேஞ்சஸ் இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சேஞ்சஸ்னா, மனப்பாடம் பண்ணி படிக்கிறது ரோட் லேர்னிங் வந்து அவாய்ட் பண்ணணும், எல்லா சப்ஜெக்டையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும், எஜுகேட்டர்ஸ்க்கு பெட்டர் ட்ரைனிங் கொடுக்கணும், பர்சனலைஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சிங் தெம் பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இதை பத்தின தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள். இது எல்லாமே அற்புதமானது, இது எல்லாமே செய்யணும். ஆனா இது செய்யறதுக்கு மிக அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக் எஜுகேஷன் சிஸ்டம் தான் இருக்கணும் இந்தியாவில். நீங்க பப்ளிக் எஜுகேஷன் சிஸ்டம் இல்லாத நீங்க இதெல்லாமே இது அதுக்குள்ளதான் இது வருது. எதுக்குள்ள வருதுன்னா, வானத்துக்குள்ளதான் நட்சத்திரம் நிலா சூரியன் எல்லாம் இருக்கிற மாதிரி பப்ளிக் எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ளதான் இது எல்லாமே இருக்குது. நீங்க பப்ளிக் எஜுகேஷன் சிஸ்டம் வேற, பிரைவேட் எஜுகேஷன் சிஸ்டம் வேறன்னு ஒரு செட்டப் ரெண்டு வச்சுக்கிட்டு இது எல்லா எதையுமே நம்ம வந்து அணுக முடியாது. எனவே ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் டு இம்ப்ளிமெண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் டிஸ்கஸ்டு பப்ளிஷன் இந்தியா டுடே இஸ் இந்தியன் எஜுகேஷன் ஷுட் பி made public to all. There should not be any discrimination in terms of haves and have-nots. Okay sir, வேற யாராவது கருத்துக்களை தெரிவிக்க விருப்பப்படு? அதே மாதிரி எஜுகேஷன் ஷுட் நாட் பி பிரைவேட்டைஸ்ட். எஜுகேஷன்ங்கிறது அரசாங்கமே எல்லாத்துக்கும் பொதுவாக வழங்கக்கூடியது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம மற்ற பேனல் மெம்பர்ஸ் பேசினது பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ இல்லை ஒரு டிஃபரன்ஸு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ டிஃபரன்ஸ் பயங்கரமாக இருக்குது. அது எதுனால, பிகாஸ் அந்த ப்ரைவேட்ல படிக்கிற எல்லாமே ஒரே பணவாசி படித்தவர்கள் தான் பிரைவேட் காலேஜில் படிப்பாங்க. வேற இந்த எஜுகேஷன் ஆனது எல்லாத்துக்கும் ஒரே தரமான எஜுகேஷன் வேணா, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் அதான் இருந்தால் தான் மட்டும் முடியும். அதே மாதிரி நம்ம வந்து இன்னும் வந்து மனப்பாடம் பண்ணி படிக்கிறதா, ஒரு எக்ஸாமுங்கிற முன்னாடி பேனல் மெம்பர் பேசுற மாதிரி எக்ஸாம்ங்கிறது எதுக்கு, மனப்பாடம் பண்ணி அது எழுதுனா உனக்கு மார்க் இல்லாட்டி நான் மார்க் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றோம். அதே இது இப்ப இந்த காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு ஜென்ரல் க்வெஸ்டின், இந்த ஒரு பாடத்திட்டத்துல இருந்து ஒரு ஜென்ரலா ஒரு கேள்வி கேளுங்க, அவனா எழுத முடியுதா திங்க் பண்ண முடியுதா. எஜுகேஷன்ங்கிறது மனிதனை வந்து திங்க் பண்ண வைக்கணும். எஜுகேஷன் மேக்ஸ் தி ஹியூமன் பீங் அஸ் அ ரேஷனல் ஒன் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம வந்து எஜுகேஷன் திட்டத்தை கண்டிப்பா மாத்தி ஆகணும், மனப்பட முறையை மாத்தி கான்செப்சுவல் லேர்னிங்க நம்ம கொண்டே வரணும். அதே மாதிரி இப்ப ஒரு வகுப்பறையில பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட மாணவர்கள் இருப்பாங்க. ஒரு ஆசிரியரானவர் வந்து பலதரப்பட்ட மாணவர்களையும் ஒரு இழுத்து ஒன்றாக செல்ல வேண்டும்.
அதே மாதிரி இப்ப அந்த எல்லா டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரெகுலரா பீரியாடிக்கலா ட்ரைனிங் கொடுத்தே கம்பல்சரியா கொடுத்தே ஆகணும். நிறைய டீச்சர்ஸ்க்கு இப்ப ஆன்லைன்ல கிளாஸ் எப்படி இருக்கு கூட நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய டீச்சர்ஸ் லேர்ன் பண்ணிருக்காங்க, இப்ப கூட இப்பதான் லேர்ன் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு ஆன்லைன் ட்ரைனிங் ஆன்லைன் கிளாஸஸ் ஹேண்டில் பண்றது எப்படி அப்படிங்கிற ட்ரைனிங்கும் கொடுத்தாகணும். டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஆன்லைன் கிளாஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறது இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம கத்துக்கிறது அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை பிள்ளைங்க கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படிங்கறதுலதான் நாங்க வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம். ஏன்னா இப்ப கூட ஒரு அஸ் அ டென்த் கிளாஸ் டீச்சரா என்ன என்கிட்ட வந்து எல்லா பிள்ளைங்களோட போன் நம்பர்ஸும் இருக்கு, பட் எல்லாருக்கிட்டையும் ஆண்ட்ராய்ட் போன் இருக்கா அப்படிங்கறது தான் இங்க பிரச்சனையா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா இந்த ஆன்லைன் கிளாஸ் கூட எல்லாருக்கும் எனக்கு எப்படி எப்பவுமே சேர்க்க முடியாதுங்கிறது ஒரு கஷ்டமா இருக்கு. இன்னொன்னு ஏன் டிவியில டிவியோ இல்ல ரேடியோவோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து யோசிச்சேன். ஏன்னா எல்லார் வீட்லயும் டிவி இருக்கு, அது வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியுது. பட் எல்லாருக்கிட்டையும் ஆண்ட்ராய்ட் போன் இல்ல. இப்ப எங்க கிளாஸ் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா எங்கிட்ட ஒரு 28 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் ஆண்ட்ராய்ட் வச்சிருக்காங்க. அப்போ இதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கறத கொஞ்சம் அரசாங்கம் யோசிச்சாங்கன்னு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் லெவல் போன பிறகு கூட அவங்களால சுயமா ஒரு வேலையை அவங்களால யோசிச்சு செய்ய முடியுது. யாரோட துணையும் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம ஸ்கில்ஸையே பார்த்தீங்கன்னா இந்த ரோட் மெமரைசேஷன் இல்லாம ஒரு எக்ஸாம் பேஸ்டா இல்ல மார்க்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற சிஸ்டம் இல்லாம லைஃப் ஓரியன்டட் ஸ்கில்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் ஒரு சிஸ்டமா நம்ம கொண்டு வரணும். அது இல்லாம இப்ப குழந்தைங்களோட இன்டெலிஜென்ஸே பாத்தீங்கன்னா மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தான், அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே மல்டிபிள் டேலண்டட். இப்போ குழந்தைங்க நம்ம ஸ்கூலுக்கு வராங்கனாலே அவங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும், லைஃப் ஓரியன்டட் ஸ்கில்ஸும் சரி மத்த ஆக்டிவிட்டீஸும் பிசிக்கல் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும் இல்ல ஒரு ஆர்டிஸ்டிக் ஸ்கில்லா இருக்கட்டும். ஆனா நம்ம நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ல இதுக்கான ஸ்கோப்பே இல்ல. நம்ம வெறும் ரீடிங் ரைட்டிங் அதை மெமரைஸ் பண்றது, அது திரும்ப எக்ஸாம்ல அதை எப்படி ரீகால் பண்ணி எழுதுறதுன்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றோமே. ஸோ இப்ப இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸோட வர குழந்தைங்களுக்கு அவங்களுக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யறதே கிடையாது. ஸோ அப்ப நம்ம சிஸ்டம்ல இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி எல்லா வகையான ஸ்கில்ஸையும் நம்ம உள்ள இன்கார்பரேட் பண்ணணும். அது வந்து விளையாட்டு திறனா இருக்கலாம், இல்ல ஓவிய திறனா இருக்கலாம், இல்ல கைவினை பயிற்சியா இருக்கலாம். இப்ப ஒரு படிக்காத எக்ஸாம்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாத குழந்தை கூட ஒரு பெரிய ஸ்கில் அவங்க கிட்ட இருக்கும், ஒரு வரையற ஸ்கில்லா இருக்கலாம், இல்ல விளையாட்டு திறனா இருக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை. மார்க்கிங் சிஸ்டம்லயோ இல்ல எவாலுவேஷன் சிஸ்டம்லயோ அதுக்கான ஸ்கோப் நம்ம கிட்ட இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இதுல இம்ப்ரூவ் பண்ணணும். இப்ப நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தீங்கனாலும் நிறைய குழந்தைங்க வந்து லைஃப் ஓரியன்டா அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாவே இருப்பாங்க. ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் ஒரு 2 கிலோமீட்டர் தனியா தான் வருவாங்க ஸ்கூலுக்கு. பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் அங்க இருக்காது. ஒரு ஆட்டோல அம்மா அப்பா ரொம்ப சேஃபா கொண்டு வந்து விடுறது, ஒரு நாள் அந்த ஆட்டோ வரலன்னா கூட அந்த அம்மா அப்பா அம்மா அப்பா போயிட்டுதான் அவங்க கூப்பிட்ற மாதிரியான சூழல் இருக்கும். பட் கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தனியா அந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்றதுக்கான அவங்களுக்கு எல்லா அந்த பவரும் இருக்கும். பட் நம்ம அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஒன்லி ரீடிங் ரைட்டிங் அதுவும் மெமரைஸ் பண்ணி அதுக்கு மட்டுமே மார்க் கொடுத்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நம்ம சிஸ்டம் வந்து நிறைய விஷயத்துல ஃபெயிலியர் ஆகும். ஸோ அவங்கள அந்த லைஃப் ஸ்கில்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ ஆக்குபை பண்ற மாதிரியான சிஸ்டமை நம்ம கொண்டு வரும்போது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல வந்து நம்ம அதை யோசிச்சு அதுக்கான ஸ்கோப் கொடுக்கும்போது ஃபியூச்சர்ல வந்து அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே மேம். நந்தகுமார் சார், ஹலோ சார். யா சொல்லுங்க. ஹலோ, இந்த கேள்விக்கு நீங்க ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா சார்? பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எஜுகேஷன் அப்படின்றது வெறும் எம்ப்ளாய்மெண்ட் வாங்குற ஆஸ்பெக்ட்லயே நம்ம பேசிட்டு இருக்கோம் சொல்ல. ஆனா எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் இல்ல, ஆக்சுவலா பேசிக்கலியா லைஃப் ஆக்சுவலா. அதனால பசங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைவேட்டா பப்ளிக் எஜுகேஷனான்னு விட்டுருவோம். ஏன்னா நிறைய பேர் நீங்க பசங்க கிட்ட கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் வேணுமா இல்ல கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வேணுமா, அவனோட சாய்ஸ் பார்த்தா கவர்மெண்ட் கிடையவே கிடையாது ஆக்சுவலா. சார் அப்படி சொல்ல முடியாது சார். சார் அப்படி நிலுங்க ராமாசி நிலுங்க சார்,
அதான் இப்ப விஷயம் வந்து டிபேட் வந்து பிரைவேட்டா பப்ளிக் ஆனலிங்க சார், ஜனங்களுக்கு கிடையாது. கவர்மெண்ட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கவர்மெண்டோட எஜுகேஷன் நம்ம தான் அதை ரெடியூஸ் பண்ணி பேசுவோம். ஆனா கவர்மெண்டோட எஜுகேஷன் நம்ம ஹைலைட் பண்ணி நீங்க பிரைவேட்டா வந்து எஜுகேஷனை பிரைவேட்டா ஆக்கணும் அப்படின்னு, எஜுகேஷன் வந்து பப்ளிக் ஆக்கணும் பப்ளிக் ஆக்கணும் அப்படின்றதுலாம் சொல்யூஷனே கிடையாது. நான் நம்மளோட சாய்ஸ் வந்து எதுக்குன்னு வரப்ப பாத்தீங்கன்னா, எல்லாருமே இப்ப நீட் எதுக்கு எழுதுறோம், ஐஐடி ஜேஇ என்ட்ரன்ஸ் எதுக்கு எழுதுறோம், பெஸ்ட் எஜுகேஷன் வேணும் அப்படின்னு வரப்ப கவர்மெண்ட்டுக்கு தான் எல்லாரும் கம்பீட் பண்றோம். ஏன்னா கவர்மெண்ட்ல தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இருக்கு ஆக்சுவலா. ஆனா அது அஃபோர்டபிலிட்டின்னு வரப்ப அதுக்கு ஈக்குவலண்டா பாக்குறப்பதான் எனக்கு தெரியும், ஒரு பையன் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, என்னோட டிரைவரோட அவங்க அண்ணன், அந்த பையன் போய் ஒரு ஒரு இதுல பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்துட்டான். ஏதோ அவனுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அவர் வந்து என்கிட்ட வந்து நின்னாரு, அவரு தினக்கூலி பாக்குறாரு. நான் கேட்டேன், கவுன்சிலிங்ல உனக்கு எப்படி இந்த காலேஜ் தெரியும் அப்படின்னு. ஏன்னா கவுன்சிலிங்ல இன்ஜினியரிங் சீட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய காலத்துல ஃப்ரீயாவே இருக்கு. அவன் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டால சேர்ந்திருக்கான். கேட்டா எனக்கு இந்த காலேஜ் வேணும், ஏன்னா இந்த காலேஜ்ல படிச்சாதான் எனக்கு வந்து பெருமையா இருக்கும், எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யார் அவனை மோட்டிவேட் பண்ணாங்க. அதுக்குன்னு அவன் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம இந்த ஒரு கிராமத்துல இருந்து வர பையன், எனக்கு எனக்கு சத்தியமா அந்த பையனை வந்து என்ன சொல்றது என்ன என்ன சொல்றதுனே தெரியல. நான் சொன்னேன், உனக்கு 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 ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்கு தெரியுமாடா, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குமாடா தெரியவேனா, அந்த பிரைவேட் எஜுகேஷன்ல அவங்க சொல்லிட்டாங்கன்னா உனக்கு ஸ்காலர்ஷிப்பே கிடையாது, ஏன்னா நீ கேப்டேஷன் ஃபீல வந்ததுனால அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், யார் அவனுக்கு காலேஜ் கொடுக்கணும் அப்படின்னு, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை நீயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு பத்தி அவனுக்கு நாலேஜே இல்லை. அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா எங்கேயோ போய் கடன் வாங்கி அவனுக்கு கொடுத்தா அந்த எஜுகேஷன் வாங்கிட்டு அவனுக்கு இந்த இந்த காலேஜ்ல படிச்சா ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்ற இந்த வேல்யூஸை யார் இன்கல்கேட் பண்ண, அந்த பையனுக்கு இன்கல்கேட் பண்ண அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆக்சுவலா நான் சொன்னேன், அவங்க அப்பா அம்மா தான் திட்டினேன், உங்களைதான் நான் திட்டுவேன், நீங்க உங்க பையனை இருக்கும்போது எதுக்கு அங்க சேர்த்தீங்க அப்படின்னு. இல்ல இல்ல அவன் ஒட்டாரமா இருக்கிறான், அதனாலதான் நாங்க சேர்த்தோம், அவன் வந்து இல்லைன்னா ஏதாவது பண்ணிப்பேன் அப்படின்றான். என்னங்க பையன் ஏதாவது பண்ணிப்பான் அப்படின்றதுக்காக நீங்க போய் பிரைவேட்ல ஒரு காசு கொடுத்து உங்களால உங்களுக்கே கொடுப்பீங்க சேமிங்களா இல்லன்னு. ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு எஜுகேஷன் அப்படின்றது பப்ளிக்கா பிரைவேட்டா இல்லையா அப்படின்னு, இந்த எஜுகேஷன் எல்லாருக்குமே எம்ப்ளாய்மெண்ட் வாங்கணும் அப்படின்ற அந்த ஓரியன்டேஷன் இருக்கிறதுனால அந்த எஜுகேஷனோட வேல்யூவை நம்ம இன்கல்கேட் பண்ணவே இல்லை நம்ம லைஃப்காக. அப்படி அதெல்லாம் செல்ஃப் டிசிப்ளினே ப்ரொமோட் ஆகல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல சுற்றுற பசங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் இல்லை, ஏன் சுத்தக்கூடாது அப்படின்றதுல நாலேஜ் இல்லாம இல்லை, ஆனா செல்ஃப் டிசிப்ளினை ப்ரொமோட் கிரியேட் பண்ணவே இல்லை அந்த பசங்களுக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா தேவையில்லாம தேவையில்லாத விஷயத்துக்கு பசங்க வெளியில சுத்திட்டு இருக்காங்க. அப்படி சுத்துறதுனால எத்தனை பேருக்கு அவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, மத்தவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாம அந்த பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிட்ரேட்டா இருக்கிறோம், எஜுகேட்டடா இருக்கிறோம், ஆனா முட்டாளதான் இருக்கிறோம் இன்னும் நிறைய பேர். அதனால எஜுகேஷன் சொல்ற வந்து மேக் எவ்ரி ஒன் தாட் ப்ராசஸ்ல எல்லாரையும் யோசிக்க வைக்கணும், எதுக்காக படிக்கிறோம், நாம நல்லா இருக்கணும், மத்தவங்களும் நல்லா வச்சிருக்கணும் அப்படின்ற அந்த என்ன வேல்யூஸ் இன்கல்கேட் பண்ணணும் ஒரு பையனுக்குள்ளயும் பொண்ணுக்குள்ளயும். அப்படி இருந்ததுன்னா அந்த வேல்யூஸ் எல்லாமே அவன் எங்க இருந்தாலும் டிரைவ் பண்ணுவான், யாரும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்ல. அதுக்கு என்விரான்மெண்ட் தேவையில்லை, நீங்க சொல்ற மாதிரி மொபைல் தேவையில்லை, யாரும் வந்து பெரிய அறிஞர்கள்லாம் யாரும் மொபைல் வச்சு படிக்கல, அவங்க எல்லாம் இயற்கையை படிச்சாங்க, இயற்கையில நடந்த நிகழ்வுகளை படிச்சுதான் பெரிய அறிவாளியானாங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கு அறிவாளித்துவத்தை நம்ம ஏற்படுத்த வேண்டியதா இருக்கு. அது மொபைல்லயோ லேப்டாப்ல கொடுக்கறதுலயோ இல்லைன்னா ஏதாவது டேட்டா பிளான் நம்ம யாரோ அந்த பசங்களுக்கு எல்லாம் கொடுத்தா பெரிய அறிவாளியா ஆயிடுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு வளர்ந்த நாடுகள்லாம் தவிக்கிறாங்களே, டெவலப்டு கண்ட்ரி தான் இந்த கோவிட்ல வந்து பாத்தீங்கன்னா கிரைசிஸ்ல இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்தியா பெட்டரா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இந்த பப்ளிக் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும். ஸோ தட் வே எஜுகேஷன் ஷுட் மேக் everyone sensible to live in the best way. அதான் என்னோட அட்வைஸ் கேட்டா. Thank you sir. அடுத்ததாக அடுத்த கேள்விக்கு போலாம். So COVID-19 ஒரு 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 விஷயம் அதாவது நீங்க இந்தியா டுடேல கேட்ட கேள்விகள் அவங்க எழுப்பி இருக்கிறது அது அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா
ஒரு கட்டடம் எத்தனை மாடிகள் இருக்கணும், எவ்வளவு அழகாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு கீழே எவ்வளவு அஸ்திவாரம் போட்டிருக்கீங்கன்றதா ரொம்ப முக்கியம். நீங்க ரெண்டு அடுக்கு கட்டடமா இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி பவுண்டேஷன் இருக்கணும். ஏழு அடுக்கு கட்டடம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பவுண்டேஷன் இருக்கணும். நீங்க கேட்கறது எல்லாமே எதுல பிரிமிசஸ் இந்தியா டுடேல கேட்டிருக்கிற அத்தனை நடைபெறணும் அப்படின்னு சொன்னா அது எல்லாருடைய விருப்பம் தான். அதுக்கு அரசு தன் பொறுப்புல கல்வியை கொடுக்க முன் வரணும், அதற்குண்டான நிதியை ஒதுக்க முன் வரணும். இன்னைக்கு எஜுகேஷனல் செஸ் கலெக்ட் பண்றோம், நாம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்கும் நாம பயன்படுத்துற ஒவ்வொரு சேவைக்கும் ஒரு செஸ் வசூல் பண்றாங்க, ஜிஎஸ்டி மீது ஒரு செஸ் வசூல் பண்றாங்க. ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் தன் டாக்ஸ்ல இருந்தே கல்வி கொடுக்கணும், ஆனா டாக்ஸுக்கு மேல இன்னொரு டாக்ஸா செஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இவ்வளவு கலெக்ட் பண்ண பிறகு கூட உன்னுடைய ஃபீஸ் நீ கட்டுன்னு சொல்றது எந்த வகையில நியாயமா இருக்க முடியும்? ரெண்டாவது, பள்ளிக்கூடம் என்பது பயனற்றது. நீ பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆல் இண்டியா டெஸ்ட் எழுதுனாதான் நீ காலேஜுக்குள்ளே கால் வைக்க முடியும்னா நான் எதுக்கு ஹையர் செகண்டரி படிக்கணும்? 16 வயசுல எனக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கோ அந்த மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி எனக்கு பாடத்தை கொடுங்க. நான் கல்லூரிக்கு வந்ததுக்கு பிறகு நான் என்ன கல்லூரியில படிக்கணுமோ அதை கல்லூரியில கொடுங்க. நான் 20 வயசுல எனக்கு இருக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டிக்கு தகுந்த பாடத்தை படிக்கிறத நான் 16 வயசுலயே படிச்சிருக்கணும் எதிர்பார்க்கறது எங்கேயாவது நியாயமான ஒரு அணுகுமுறையா இருக்க முடியுமா? எனவே கற்றல் சூழலை இனிமையாக்குவதுதான் இன்றைய தேவை. இந்தியா டுடேல சொன்ன அந்த விஷயங்கள்லாம் நடைமுறைக்கு வரணும்னு சொன்னா அது அரசு தன் பொறுப்பில் கல்வியை கொடுக்க முன்வரும் போது மட்டும்தான் அது வந்து சாத்தியப்படும். தேங்க்யூ சார். நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். சோ கோவிட் 19 அதுக்கப்புறம் வர என்னென்ன சேஞ்சஸ் வந்து நம்மளோட எவால்வேஷன் சிஸ்டம் மதிப்பீட்டு முறையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும்? யாராவது பதிலளிக்க விருப்பப்படுறீங்களா? பேனல் மெம்பர்ஸ். மதிப்பீட்டு முறை அப்படின்னு சொல்றது வந்துங்க வெறும் நாம என்ன நினைக்கிறோம்னா கேள்வி கேட்டு பதில் எழுதுற அந்த முறையை தான் நம்ம மதிப்பீட்டு முறைன்னு நினைக்கிறோம். ஒரு எவாலுவேஷன்ன்றது அது மட்டும் அல்ல, பல்வேறு பாகுபாடுகளை கொண்ட ஒரு சமூக அமைப்பிலிருந்து ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்குள் வருது. அந்த குழந்தை பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியில போகுதுன்னு சொன்னா அது 5 வருடம் முடிந்து தொடக்க பள்ளியில இருந்தா, நடுநிலை பள்ளியில இருந்தா, உயர்நிலை பள்ளியில இருந்தா, மேல்நிலை பள்ளியில இருந்தோ அது வெளியே போகும் பொழுது அந்த பாகுபாடை களையக்கூடிய ஒரு ஒரு சமத்துவத்தை நோக்கிய ஒரு புரிதலோடு அது வெளியில போகுதா, அந்த எவாலுவேஷன் ரொம்ப முக்கியம். எனவே கோவிட் எதை கற்றுக் கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா இந்த சமூகம் மிகவும் சிக்கலானது, இன்னைக்கு கோவிட்டை இந்தியா வெற்றிகரமாக அணுகி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு யார் காரணம்? பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கிற முதலமைச்சர்கள் காரணம். மத்திய அரசு பணமே போதுமான அளவுக்கு கொடுக்க முடியாத போது கூட கொடுக்காமல் வெறும் பிரதமர் என்ன செய்யறாரு? அறிவுரை தான் கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கிறாரு. கேட்கிற அளவுக்கு பணம் கொடுக்கிறாரா? கேட்கிற அளவுக்கு பணம் கொடுக்கல. ஆனா மாநிலங்கள் தங்களுடைய திறமையை வைத்து தன்னிடம் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை பயன்படுத்தி செய்யுது. எப்படி கேரளால அதை சாதிக்க முடிஞ்சது? எப்படி கேரளாலேயே பிப்ரவரி மாசம் ரெண்டு நாட்டு தலைவர்கள் US பிரசிடென்டோ இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கிறாங்க? எப்போ USAல கோவிட் கேஸ் ரிப்போர்ட் ஆயிடுச்சு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லிடுச்சு, இது ஒரு பேரபாயம்னு சொல்லிடுச்சு. அது சொன்னதுக்கு அப்புறம் லட்சக்கணக்கான மக்களை வந்து ரெண்டு அரசு தலைவர்கள் சந்திக்கிறாங்க. அதே நேரத்துல கேரளால அதை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில இறங்கிட்டாங்க. எனவே மாநிலங்களுடைய உரிமை சார்ந்தது சுகாதாரமும் கல்வியும். எனவே மாநிலத்திடம் அந்த உரிமையை கொடுத்து அந்த மாநிலத்தின் மூலமாக கல்வியை வளர்ப்பது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை கொண்டு வரலன்னு சொன்னா நிச்சயமாக நம்மால் வந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய சவால்களை சமாளிக்க முடியாது. எனவே கோவிட் அப்படிப்பட்ட பாடங்களை நம்ம எல்லோருக்குமே கற்றுக் கொடுத்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். நன்றி நன்றி. அதாவது இந்த கோவிட்ல இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய எவால்வேஷன் நீங்க சொல்றக்கூடிய மிக முக்கியமான பாடமா நான் பாக்குறது இந்த ஆம்புலன்ஸ் இருக்கு இல்லையா, 108 ஆம்புலன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆம்புலன்ஸ் வந்து தனியார் மருத்துவமனைகளுக்கு போகல, எல்லாமே அரசு மருத்துவமனைகளுக்கு தான் போகுது. இந்தியா முழுவதும் எந்த தனியார் மருத்துவமனைகளும் முன்வரல, தன்னுடைய மருத்துவமனையை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம், சிகிச்சைக்கு தருகின்றோம், நீங்க வந்து ஒரு 3 மாதத்திற்கோ அல்லது 4 மாதத்திற்கோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எந்த மருத்துவமனைகளும் தரவில்லை. நம்முடைய அரசு கேட்கிறது மக்கள் இந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்க கொடுப்பதற்கு முன்வரவில்லை. எனவே இந்த கோவிட் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா அரசு மருத்துவமனையில் தான் மக்களுடைய உயிர்களை காப்பாற்றுகிறது, அரசு மருத்துவர்கள் தான் மக்களுடைய உயிர்களை காப்பாற்றுவதற்கான பணியில் இருக்கிறார்கள். அப்ப கல்வி எதை நோக்கி போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பொதுமை வாய்ந்த இந்த தன்மையை நோக்கி தான் போகணும். இப்ப ஒண்ணு இல்லை, நம்ம எவால்வேஷன் பண்றோம்னு வச்சுங்களேன், இப்ப GDP வந்து கம்மியா இருக்கும் நம்ம சொல்றோம், 5% இருக்கணும், ஆனா நாம வந்து 1% 1.5 தான் GDP தரோம் அப்படின்னு ஒரு எவால்வேஷன்ல
அந்த பையனுக்கு தெரியுதுன்னு வச்சுங்க, இது அவன் தெரிஞ்சுக்கிட்டு மதிப்பெண் வாங்கறதா அல்லது இது மாற்றி அமைப்பதற்கான அவனுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏங்க இந்த மாதிரி 1.5% தரீங்க, ஏன் ஒரு 5% தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்திற்கு அவன் கேட்கணுமா வேணாங்களா? இப்ப இந்த கோவிட் கத்து கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து ஜாதி கிடையாது, கோவிட் முன்னாடி ஜாதி கிடையாது, கோவிட்டுக்கு முன்னாடி மதம் கிடையாது, கோவிட்டுக்கு முன்னாடி நாடும் கிடையாது, கோவிட்டுக்கு முன்னாடி ஆண்ட பரம்பரை கிடையாது, கோவிட்டுக்கு முன்னாடி அறிவியல் பரம்பரை மட்டும்தான் இருக்குது, அறிவியல் பரம்பரை மட்டும்தான் இருக்குதுன்னு கோவிட் கத்து கொடுத்துருக்குது. இந்த எவால்வேஷன்ல இருந்து நாம கத்துக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். எனவேதான் இந்த கோவிட் அதாவது மீண்டும் மீண்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவால்வேஷன் சிஸ்டம் என்பது நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிறேன், இஃப் ஐ கம் டு நோ எ மெரிட் ஆர் அ டிமெரிட்னா ஐ சுட் அட்ரஸ் த டிமெரிட், அண்ட் இஃப் ஐ ஃபைண்ட் தர் இஸ் எ மெரிட் இன் த சிஸ்டம்னா ஐ மஸ்ட் கேரி ஃபார்வர்ட். அதுதான் வந்து எவால்வேஷனுக்கு பிறகு இருக்கணுமே தவிர மதிப்பெண் இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்மளுடைய பிரச்சனையே அதுதான், அதோட தான் இருக்குது. ஒண்ணு இல்ல, இப்ப ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் சல்பேட் கொடுக்கணும் இல்லைன்னா ரீடாலிட்டேஷன் அங்க வேற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு நாட்டினுடைய ஒரு குடியரசு தலைவர் சொல்றாரு. இது எந்த வகையில சரியா இருக்கும்? நம்ம பசங்கள்ட்ட கேட்டா நம்ம எப்படி வச்சிருக்கோம் சிஸ்டம், யார் இது போன்ற மிரட்டியது, ஹூ த்ரெட்டன்ட், இந்த மாதிரி வந்து இப்ப ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் சல்பேட் கொடுக்கலன்னா வளர்த்தா நம்ம அமெரிக்கா பிரசிடன்ட், அதுக்கு மாற்று தரக்கூடாது. இது சரியா? நீ ஏன் வெப்பன்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு அரசு டேப்லெட்டை ஏன் தயாரிக்கல? அது கேட்கணும் இல்லையா? வெப்பன்ஸ் தயாரிக்கக்கூடிய அரசு டேப்லெட்ஸ் ஏன் தயாரிக்கல அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதே போன்று ஹூ தான் இதுல வந்து அத்தாரிட்டி. இப்ப ஹூ பாருங்களேன், இந்த நேரத்துல நாம வந்து அவங்க என்ன சொல்றாங்க, நிறைய மித் அண்ட் மிஸ்ட வந்து உடைக்கிறாங்க. அதனால வந்து நாம வந்து இது எல்லாமே நாம வந்து இந்த நேரத்துல ஒருங்கிணைச்சு நம்முடைய கல்வி திட்டத்தை மாற்ற வேண்டியவர்களா இருக்கிறாங்க. இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப நம்முடைய தமிழக அரசை பொறுத்தவரை மருத்துவ கல்லூரிகள் அதிகமா இருக்கிற ஒரு மாநிலம், மருத்துவமனைகள் அதிகமா இருக்கிற ஒரு மாநிலம், டாக்டர்கள் அதிகமா இருக்கிற மாநிலம். ஆனா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கோரிக்கை எப்பொழுது பார்த்தாலும் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் இந்திய அளவுல. அது என்ன தெரியுங்களா, நம்முடைய ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்த மெடிக்கல் எஜுகேஷன் கல்வியை விசா டைம்ல 1977 இவங்க என்ன பண்ணாங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டுட்டு போனாங்க. தமிழ்நாட்டுல இருந்து மட்டும்தான் நாம தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், எஜுகேஷன் பர்டிகுலர்லா டெக்னிக்கல் எஜுகேஷன் மெடிக்கல் எஜுகேஷன் ஷுட் பி அண்டர் த ஸ்டேட் லிஸ்ட் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே கோவிட் 19 வந்து இன்னைக்கு நமக்கு தெரியப்படுத்திருக்குது. ஏன்னா மற்ற இடத்தெல்லாம் மாவட்ட மருத்துவமனைகளை வச்சுக்கிட்டு அவங்க டீல் பண்ணுகிற போது தமிழ்நாட்டுல மட்டும்தான் மருத்துவ கல்லூரிகளை நம்ம அதிகமா வச்சுட்டு இருக்கிறோம். அதனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நேரத்துல மீண்டும் இந்த எஜுகேஷனை மெடிக்கல் எஜுகேஷனை மாநிலங்களுக்கு மத்திய அரசு ஒப்படைப்பது என்பது கோவிட் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கின்ற பாடங்களில் ஒன்றாக இருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த பேனல் டிஸ்கஷனை இன்னொரு கால் நேரத்தில் முடிக்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கோம். ஸோ பேனல் மெம்பர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் ஷார்ட்டா சொன்னீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததாக டாக்டர் சங்கர் சார். இந்த எவால்வேஷன் சிஸ்டத்துல வந்து புக்ல இருக்க கேள்வியை கேட்டு பதில் சொல்றது வந்து மாத்தணும். ஒரு அறிவியல் நம்ம ஒரு மாணவனுக்கு வாழ்க்கையில் எப்படி பயன்பெறும் அந்த மாதிரிப்பட்ட கேள்விகள் கேட்க வேணும். அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மாணவனை வந்து திங்க் பண்ண வைக்கணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு எல்லா அதே மாதிரி எல்லா பாடத்திட்டங்களும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற காம்போனண்ட்டை வந்து எல்லாவோட பாடப்போத்து என்ன படிப்பாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, அது மருத்துவமாக இருந்தாலும் சரி, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஹியூமானிட்டிஸ் எதுவாக இருந்தாலும் சரி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை வந்து பேரிடர் மேலாண்மையை வந்து எல்லா பாடத்திட்டத்திலும் வைக்கணும். அது வச்சாதான் மக்களால் எந்த பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அவங்களால கோப்ப பண்ணி அதுலேருந்து வெளியே வர முடியும். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு COVID-19 பற்றி அதிகமாக பேசினாலும் அவங்களுக்கு இதை பற்றியான விஷயங்கள் அதிகமாக தெரியாது. இன்னும் மேலோட்டமாக தெரியும் COVID-19 வைரஸ் அது வந்து மக்களை ஒவ்வொரு மக்களும் அது மக்களுக்கு தொற்று அடிப்படும், அது எப்படி தடுப்பது, அதனால வந்து விளைவுகள் என்ன, அது எப்படி நம்ம வந்து அதுலேருந்து மீளி ரெசிலியன்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது இந்த பாடத்திட்டங்கள் வந்து ஓரளவு மக்களுக்கு மாணவர்களுக்கு பொறுத்தவரை ஒரு புக்கிஷா இருக்காம வாழ்க்கைக்கு உதவக்கூடிய யதார்த்தமான கல்வியாக இருக்க வேண்டும், வெளிப்ப எவால்வேஷனா இருக்க வேண்டும். ஓகே சார், தேங்க் யூ சார். நந்தகுமார் சார், ஹலோ சார். ஹலோ, சொல்லுங்க. சோ எவால்வேஷன் சிஸ்டம்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா சார்? எவால்வேஷன் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா இட் ஷட் பீ மோர் குவாலிட்டேட்டிவ் அண்ட் பர்சனாலிட்டி ஓரியண்டடா இருந்தா போதும். ஐ திங்க் ஏன்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற எவாலுவேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஒரு கொஸ்டின்
ஒரு டெக்ஸ்ட்ல இருந்து எடுக்கிறப்ப அந்த டெக்ஸ்டுக்கான அப்படியே அந்த வேர்டு இங்க கட் காப்பி பேஸ்ட் போடுறதுனால எவாலுவேட் பண்றவங்க க்வெஸ்சன் செட் பண்றவங்க ஒருத்தவங்க இல்லைன்னா எவாலுவேஷன் பண்றவங்க இன்னொருத்தவங்க பட் அது எவாலுவேட் பண்றவங்களுக்கு யாருக்குமே நாலேஜ் சென்ஸ் இல்லாதனால எவாலுவேஷன்ல கண்டென்ட் பேஸ் பண்ணி இல்லை அது ஆக்சுவலா ஸோ அதனால கண்டென்ட் பேஸ் பண்ணி இருந்ததுதான் பெட்டரா இருக்கும் ஓகே சார் தேங்க்யூ சார் மிஸ்ஸஸ் பச்சையம்மாள் மேம் ஹலோ மேம் ஆ மேடம் கேக்குது ஹையர் செகண்டரி எஜுகேஷன்ல எவாலுவேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க மேம் இவாலுவேஷன் அப்படின்னு போறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தோணுதுன்னா வரப்போ ஆஃப்டர் கோவிட் வரப்போற ஒரு வருஷத்தையாவது பிள்ளைங்களுக்கான மேல் உருவாக்க ஆண்டாவே நம்ம அதை வச்சிருக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா சைக்கலாஜிக்கலாவும் பிசிக்கலாவுமே பாதிக்கப்பட்டுதான் கண்டிப்பா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு நம்ம கிட்ட வருவாங்க அப்ப அந்த பிள்ளைங்களை வந்து எடுத்த உடனே நான் வந்து சொல்லித்தரேன் நான் வந்து சிலபஸ்க்கும் இல்ல எவாலுவேஷனுக்கோ கொண்டு போறதுல எனக்கு உடன்பாடே இல்லை அப்படியே வந்தாலுமே கூட இவாலுவேஷன் வந்து இப்ப இருக்கிற மாதிரி மார்க் பேசிஸ்ல இல்லாம இல்ல க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம சார் சொன்ன போது வெறுமே கட் காப்பி பேஸ்ட் பண்ணாம அவங்க நீங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க மனப்பாடம் பண்றதெல்லாம் வந்து விட்டுட்டணும் கண்டிப்பா மனப்பாடம் மட்டுமே பண்ணி ஒரு குழந்தை அதை அப்படியே வாமிட் பண்ணி அப்படியே மார்க் வாங்குறவங்க தான் நம்ம இன்னைக்கு புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த இதை மாத்திர மாதிரி இவாலுவேஷன் டெக்னிக்ஸ் வச்சோம்னா நல்லா இருக்கும் எந்த குழந்தை புரிஞ்சுக்கிட்டு எழுதுதோ அப்ப அதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான க்வெஸ்சன்ஸ் நம்ம கொடுக்கணும் As it is, அப்படியே புக் பேக் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கொடுக்காம கொஞ்சம் ஹையர் ஆர்டர் க்வெஸ்சன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் ஓகே மேம் தேங்க் யூ மேம் மிஸ்ஸஸ் சங்கரதேவி மேம் நீங்க இதா சொல்ல விரும்பப்படுறீங்களா இப்பத்திய கல்வி சூழல்ல வந்து தேர்வுகளை மையப்படுத்தி தான் எவாலுவேஷன் இருக்கு சோ இப்பத்தி இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் வந்து புலம்பெயர்ந்து இருக்காங்க தொழிலாளர்கள் வந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு போயும் போக முடியாமன்ற சிச்சுவேஷன் இருக்காங்க பிளஸ் முறைசாரா தொழிலாளர்களுடைய குழந்தைகளோட கல்வி வந்து கேள்விக்குறியாவே இருக்கு ஒரு இடைநிற்றல் நோக்கிய பயணமா தான் இருக்கு வேற ஊர்ல போய் அவங்க படிக்க வச்சிருப்பாங்க இப்ப கோவிட் சிச்சுவேஷன்ல அவங்க சொந்த ஊருக்கே வந்துட்டு இருப்பாங்க சோ அந்த நேரத்துல நிறைய இடைநிற்றலுக்கான சிச்சுவேஷன் இருக்கு சோ அவங்கள எப்படி நம்ம அந்த டிராப் இப்ப ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்திருந்தோம் அந்த டிராப் அவுட்டை குறைச்சி சோ இப்ப பழையபடி அது போறதுக்கான ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதார சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னும் போது அவங்க கல்வியின் அடுத்த விஷயத்த அவங்க யோசிக்கிற நிலைமையில இல்லை சோ அதை வச்சு நம்ம பாக்கணும் அந்த குழந்தைங்களை எப்படி அவங்களுக்கான கற்றல் சூழலையும் கற்றலை மேம்படுத்துவதற்கான வேலையும் தான் இப்ப நம்ம பாக்கணும் அடுத்தபட்சமா தான் நம்ம எவாலுவேஷனை யோசிக்க முடியும் சோ அப்ப தேர்வுகளை முன்னிலைப்படுத்தாமல் அந்த குழந்தைங்களுக்கு இந்த நம்ம கிட்ட வர குழந்தைங்களுக்கு கற்றல் சூழ்நிலையும் கற்றலையும் மேம்படுத்துவதற்கான வேலையை தான் முதல் வேலையா பார்க்கணும் ஓகே மேம் தேங்க் யூ மேம் சோ இப்ப இந்த சூழ்நிலையில 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆல் பாஸ் சொல்லிருக்காங்க இல்லையா இது வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை அஃபெக்ட் பண்ணுமா அத பத்தினா என்ன சோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்பெசிஃபை பண்ணியே கேட்டுட்டேன் ஃபர்ஸ்ட் பச்சையம்மாள் மேம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம் இது எந்த விதத்திலயும் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை குறைக்கவே குறைக்காது ஏன்னா நாங்களாம் இப்ப என்ன என்ன சொல்லிட்டு வரோம்னா தேர்வே வேண்டாம் நீங்க இவாலுவேஷன் டெக்னிக்ஸ்லயும் அததான் நாங்க சொல்லிட்டு வரோம் தேர்வு தான் வந்து ஒரு பிள்ளையோட குவாலிட்டிய வந்து தீர்மானம் பண்ண போதான்னு சொன்னா நம்ம தேர்வு முறை அதெல்லாம் தீர்மானமே பண்ணல அதனால 9th வரைக்கும் ஆல் பாஸ் கொடுக்கறதுனால எந்த விதத்திலையும் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் குறையவே போறது கிடையாது நிச்சயமா அவங்க வந்து திருப்பி வரப்போற காலங்கள்ல நல்லா நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுல எனக்கு வந்து அந்த அந்த கேள்வியிலே எனக்கு உடன்பாடே இல்லை குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எப்படி குறையும் நினைக்கிறீங்க ஓகே மேம் ஆல் பாஸ் வேறு வணக்கம் வணக்கம் நான் சொல்லலாங்களா அதுக்கு ஹலோ மேடம் மேடம் சாரி சாரி சார் அதாவது நாம இப்ப வந்து அந்த குவாலிட்டி இப்ப 9th பாஸ் பண்ணிருக்காங்க இல்லைங்களா எல்லாரும் 9th வரைக்கும் எல்லாரையும் பாஸ் பண்ண சொல்லியிருக்கிறோம் நம்ம நம்மளுடைய பச்சையம்மாள் டீச்சர் சொல்ற மாதிரி அதுல வந்து குவாலிட்டி வந்து எந்த வகையிலையும் காம்ப்ரமைஸ் ஆகாது உதாரணத்துக்கு ஒண்ணு ஃபார்மேட்டிவ் எஜுகேஷன் சம்மேட்டிவ் எஜுகேஷன் ரெண்டு இருக்குது எவால்வேஷன் ரெண்டு வச்சிருக்கிறோம் நாங்க ஒண்ணு வந்து பையன் படிச்சுக்கிட்டே இருக்கும் போது தினந்தோறும் டெஸ்ட் மூலயமா டிக்டேஷன் மூலயமா ஓரளவு அவனை செக் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்ப வருடத்தினுடைய இறுதியில தான் கடைசியா அவனுக்கு ஒரு டேர்முடைய இறுதியில சம்மேட்டிவ் எக்ஸாமினேஷன் வைக்கிறோம் அப்ப சம்மேட்டிவ் வைக்கல அதாவது கோவிட் கண்டிஷனால சம்மேட்டிவ் வைக்கலனா கூட ஏற்கனவே அந்த பாடம் நடத்துற வரைக்கும் அவங்களுக்கு நாம என்ன வச்சிருக்கோம்னா ஃபார்மேட்டிவ்
கற்றுக்கொள்ளுகிற மதிப்பீடு செஞ்சுக்கிட்டுதான் வரும். அதனால இங்க குவாலிட்டி காம்ப்ரமைஸ் சொல்ற பேச்சுக்கே இடம் இல்ல. அதனால வந்து ஒன்பதாவதுக்கு மட்டும் இல்ல, பத்தாவதுக்கே போட்டாலும் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகாது, பத்தாவதுக்கே போட்டாலும் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகாது. ஓகே சார், சோ இந்த பேனல் டிஸ்கஷனோட எங்க சைடுல இருந்து வர கடைசி க்வெஸ்சன் இது, இந்த COVID-19ல நம்ம ஃபேஸ் பண்ற நம்பிக்கைகளும் சவால்களும் என்னவாக இருக்கும்? சங்கர் சார் இதுக்கு சொல்லுங்க சார். இந்த COVID-19 மூலமா எஜுகேஷன் சிஸ்டத்துல ஒரு புதிய மாற்றம் கண்டிப்பா வந்தே ஆக வேண்டும். அதாவது வந்து இப்ப வந்து நம்ம ட்ரெடிஷ்னலா ஸ்கூலுக்கு மட்டும் தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் டிஸ்டன்ஸ் லேர்னிங்கும் ஆன்லைன், இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த எஜுகேஷனல் டெக்னாலஜி பேஸ்டு ஆர்கனைசேஷன் அதாவது கோர்ஸரா அந்த மாதிரி கோர்ஸா இருக்கட்டும், கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே ஒரு 25% அதிகமான விழுக்காடு மாணவர்கள் வந்து சேர்ந்துருக்காங்க. எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி கூடிய காலகட்டத்துல நம்ம வந்து டெக்னாலஜி நம்பிதான் ஆகணும். ஸோ இனி வரக்கூடிய காலகட்டத்துல எஜுகேஷன் டெக்னாலஜி ஷுட் கோ டுகெதர். தொழில்நுட்பமும் படிப்பும் ஒன்று சேர்ந்து இணைந்து செயல்பட்டாதான் மாணவர்களுக்கு வந்து திறம்பட இருக்க முடியும். ஹலோ சொல்லுங்க மேம். சொல்லுங்க மேம். ஹலோ சொல்லுங்க மேடம். நீங்க சேலஞ்சஸ் கேட்டிருக்கீங்க இல்ல, என்ன சேலஞ்சஸ் சொல்லிட்டேன். ஆஃப்டர் கோவிட்ல எங்களுக்கு வந்து அசம்பிளில ஆரம்பிச்சு பிள்ளைங்களை வந்து திருப்பி வீட்டுக்கு அனுப்புற வரைக்குமே ஆஸ் அ டீச்சரா நாங்க நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டியது இருக்குது. ஏன்னா கோவிடுக்கு வந்து இன்னும் நம்ம வந்து மருந்து கண்டுபிடிக்காத நிலையில் இன்னும் ஒரு 1.5 வருஷம் ஆகலாம்னு சொல்றாங்க. அப்போ அதே சோசியல் டிஸ்டன்ஸை நான் ஸ்கூல்லையும் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். இப்போ அசம்பிளி கூட நீங்க வச்சீங்கன்னா எப்படி ஒரு ஒரு பிள்ளையும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நிக்க வைக்க போறீங்களா? இல்ல அதுக்கான கட்டமைப்பு வசதிகள் நம்ம கிட்ட இருக்குதா? கிளாஸ்ல உட்கார வைக்கும் போது அந்த மாதிரி தூரதூரமா உட்கார வச்சு ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா? பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா? இப்படி ஏகப்பட்ட சேலஞ்சஸ் நாங்க ஆஸ் அ டீச்சரா அந்த ஸ்கூலுக்குள்ள ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. பாடம் எல்லாம் ஆன்லைன்ல நடத்தோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இந்த பிஇடின்னு ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா, விளையாட்டை நம்ம சுத்தமா மறந்தே போயிடுறோம். இந்த பிஇடி கிளாஸ எப்படி நடத்த போறோம்? அந்த இடத்துல வந்து நீங்க கோவிட்னு வரும்போது நம்ம யாருமே சோசியல் டிஸ்டன்ஸ் அங்கேயும் சொல்ல போறோம். கபடி விளையாட முடியுமா? ஃபுட்பால் விளையாட முடியுமா? எது விளையாட முடியும் நம்ம? இப்ப குழந்தைங்களுக்கான ஆரோக்கியம் எங்க போய் நிக்குது? அதுக்கு பதிலா வேற என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது, யோகா. அதை வேணா தனித்தனியா நிக்க வச்சு பண்ண வச்சு கொடுக்கலாம். இது அவங்களோட ஹெல்த் ஆஸ்பெக்ட். இன்னொன்னு என்னன்னா ஆஸ் அ டீச்சரா ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் ரிலேஷன்ஷிப்பு கூட கொஞ்சம் நிறைய மாறிடும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா நான் பேசிக்கலா என்ன பாக்குறேன்னா அந்த தொடு உறவுன்னு ஒண்ணு இருக்குது. ஒரு மாணவனை வந்து ஒரு அன்பா வந்து ஒரு டச் பண்ண கூட நம்மளால முடியாது. நான் வந்து ஒரு ஒரு தாயாகவோ ஒரு தந்தையாகவோ ஒரு பிள்ளையே நம்மளால பாக்குறதுக்குன்றது இதுக்கு மேல சாத்தியப்படாது. அடுத்தது என்னன்னா அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிள்ளை வந்து ஸ்கூல்ல நிறைய கேஸ் டெய்லி ஸ்கூலுக்கு போனோம்னா நாங்க பாடம் நடத்தது தவிர ஒரு பிள்ளை இடிச்சுக்கிட்டு வந்து விழுவான், இன்னொரு பிள்ளை வந்து பிட்ஸ் வரும், அந்த பிள்ளைய தொடலாமா வேணாமா, இப்படி ஏகப்பட்ட க்வெஸ்சன்ஸ் மனசுல ஓடிக்கிட்டே இருக்குது. இப்ப அதுக்கெல்லாம் என்ன தீர்வோட நாங்க ஸ்கூல் உள்ள போறோம்? இது எல்லாத்துக்கும் மேல பிள்ளைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க பொறுத்த வரைக்கும் நான் பாத்துருக்கிற பிள்ளைங்க வரைக்குமே எல்லாமே ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பிள்ளைங்க தான். இப்போ இந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து சத்து அப்படின்னு அவங்களோட நியூட்ரிஷியன் அப்படின்னு எடுத்துட்டு போனோம்னா கண்டிப்பா அது குறைஞ்சு போய் தான் பிள்ளைங்க வருவாங்க. அப்போ அவங்களோட ஹெல்த் வைஸும் இல்ல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடும் இதையுமே அரசாங்கம் கொஞ்சம் கருத்துல அவங்களுடைய கருத்துல எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து. ஏன்னா இதுக்கு மேல இந்த 3 மாசங்கிறது நம்மளுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா அன்றாடம் காய்ச்சிகளாக இருக்கக்கூடிய என் குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து இந்த 3 மாசம் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான். இதுக்கப்புறம் என் பிள்ளைங்க பிசிக்கலா ரொம்ப டல்லாயி தான் வருவாங்க. அந்த பிள்ளைங்களை ஹெல்த் வைஸ் நான் எப்படி கொண்டு வர போறேன்? இப்ப எங்க ஸ்கூல்ல கேர்ள் சைல்டு தான், கேர்ள் சில்ட்ரனுக்கான மாத்திரைகள் நிறைய நாங்க கொடுக்குறோம். அரசாங்கம் கொடுக்குது அந்த இரும்பு சத்துக்கான மாத்திரைகள் எல்லாம். இப்போ அதுக்கும் மேற்கொண்டு இன்னமுமே அந்த பிள்ளைங்களை ஹெல்த் வைஸ் நல்லா வச்சுக்கிறதுக்காக நாம இன்னும் என்னென்னவா என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு? சாப்பாடு ஒழுங்கா இருக்க வேண்டியதா இருக்குது, இந்த காலையில ஒருவேளை பால் இருக்குது எங்களுக்கு. இப்ப இதெல்லாமே என் பிள்ளைங்களுக்கு நான் ஒழுங்கா வருதான் அப்படின்றத நாம ஒழுங்கா கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஹெல்த்ல எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்க வேண்டியது இருக்குது, சாப்பாட்டு விஷயத்திலும் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்க வேண்டியது இருக்குது. இவ்வளவு விஷயங்களுமே நாங்க வந்து சேலஞ்சஸ் தான் பாக்குறோம். எனக்கு ஒரே ஒரு இது என்ன, பாடம் நடத்துறதுல மட்டும் நமக்கு ஆன்லைன் கிளாஸ் அது கூட என் பிள்ளைங்க எத்தனை பேர்கிட்ட ஆண்ட்ராய்டு இருக்குதுன்னு தெரியாது. இந்த சாப்பாட்டுக்கே பிரச்சனையா இருக்கும் போது பிள்ளை எப்படி கிளாஸ் கவனிப்பான் அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. இவ்வளவு விஷயங்களும் நான் வந்து சேலஞ்சஸா தான் பாத்துட்டு இருக்கிறோம்.
ஓகே மேம். அடுத்ததாக இது பொதுமக்கள், இது பொதுமக்கள் பப்ளிக்கான தளம். ஸோ நீங்க ஏதாவது குவெஸ்டன் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பின் பாயிண்ட் பண்ணி யார் யார்கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்கணும்னு கொஞ்சம் சீக்கிரமா கேட்க ஆரம்பிங்க. ஒரு குவெஸ்டன் கேட்கணும். ஹலோ ப்ரொசீட் பண்ணுங்கண்ணா. பிரகதி கேக்குது? ப்ரொசீட் பண்ணுங்கண்ணா. ஓகே ஃபைன். ஸோ எனக்கு வந்து இந்த குவஷன் குவஷன் யாருக்குனா பிரின்ஸ் ஜெயந்திரன் சார் இல்லைனாக்கா ராமமூர்த்தி சார் யாராவது பதில் சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கிற கோவிட் சுச்சுவேஷனில் போஸ்ட் லாக்டவுனுக்கு அப்புறம் ஸோ நிறைய ட்ராப் அவுட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து ரொம்ப நிறைய வர பிள்ளைங்க. ஸோ அன்றாட டெய்லி வேஜஸ்க்குலாம் இப்போ அதுக்கான ஸ்கோப் இல்லாத ஒரு நிலைமையில இருக்கும்போது போஸ்ட் லாக்டவுனுக்கு அப்புறம் இது அவங்க பிள்ளைங்களுடைய வேஷனை கண்டிப்பா பாதிக்கும் எனக்கு அதிகமா ஆகும். இன்கேஸ் ட்ராப் அவுட் ஆச்சுனாக்கா அதை ஓவர் கம் பண்றது இல்லை அதை அட்ரஸ் பண்றது நம்ம வந்து ப்ரிப்பேர்டா இருக்கிறாங்களா? அதாவது இந்த நம்மளுடைய நீங்க கேட்ட கேள்வியில வந்து போஸ்ட் கோவிடுக்கு பிறகு வந்து டிராப் அவுட்ஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒண்ணு அப்படி ஆனா அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் நம்மள்கிட்ட இருக்கா? ரெண்டு அதானுங்களே. ஆமா சார். ரைட். அதாவது நம்மள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மைக்ரென்ட் லேபரர்ஸ் இருக்கிறாங்க. மைக்ரென்ட் லேபரர்ஸ்னா கிராமத்துல இருந்து டவுனுக்கு போறவங்க, பெங்களூர் போறவங்க, சென்னை போறவங்க, பெருநகரங்களுக்கு போயிட்டு வேலை செய்யறவங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க இல்லைங்களா இவங்க. இனிமே இந்த போஸ்ட் கோவிடுக்கு பிறகு இந்த மைக்ரென்ட் லேபரர்ஸ் போவாங்களான்றதே சந்தேகமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அச்சம் இருக்குது இல்லைங்களா, இந்த பயம் இருக்கு இல்லையா, இது வந்து இவங்களை வந்து என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. அப்ப அந்த குழந்தைகளை வந்து கண்டிப்பா இடைநீற்றல் வந்து கண்டிப்பா நமக்கு அதிகமாகும். நம்முடைய அரசுகள் இப்ப எப்படி மைக்ரென்ட் லேபரர்ஸ்க்கு வந்து கேம்ப்ஸ் எல்லாம் நடத்தி அவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்களோ அதே போன்று அவங்களுடைய வேலை வாய்ப்பை வந்து கல்வியோடு தொடர்பு படுத்தி அவங்க பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு உறுதியான வேலை, ஒரு செக்யூர்ட் ஜாப், ஒரு செக்யூர்ட் எக்கனாமிய அந்த குழந்தைகளுடைய பின்னணியில பார்த்தாதான் இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ண முடியும். அப்படி நிச்சயமாக நம்முடைய மத்திய அரசு, நம்முடைய மாநில அரசுகள் நிச்சயமா அதை அட்ரஸ் பண்ணுவாங்கன்ற மிகப்பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்கு. மேடம் வணக்கம். கேள்வி கேட்கலாமா மேடம்? அது என்னுடைய க்வெஸ்சன் வந்து என்னன்னா இப்போ இந்த கோவிட் 19க்கு அப்புறம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில இப்போ பசங்க வந்து ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் வருவாங்க. அந்த அதாவது எஜுகேஷன் இப்போ அவங்க என்ன மனநிலையில வீட்டுல இருக்காங்க, பப்ளிக் எக்ஸாம் 10th எழுத போற பசங்களும் சரி, 12th முடிச்சுட்டு இருக்க அந்த ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற பசங்களும் சரி, அவங்க என்ன மனநிலையில இருப்பாங்கன்றது சொல்ல முடியுமா சார்? இது எப்படி நீங்க அதை பாக்குறீங்க? யார்கிட்ட கேக்குறீங்க சார்? கஜேந்திர பாபு சார், நந்தகுமார் சார். அதாவது இப்போ அவங்க எந்த நிலையில் வந்து வந்தாலும் நாம் வந்து அவர்களை வந்து எதிர்கொள்ளணும். பள்ளிக்கூடங்கள் திறந்த மனதோடு அந்த பிள்ளைகள் எப்படி வந்திருக்கிறார்கள் என்பதை அசஸ் பண்றதுக்கு, மதிப்பிடுறதுக்கு முன்வரணும். அப்படி அந்த குழந்தைகளுக்கு எத்தகைய தேவைகள், பாதிப்புகள் அல்லது அவநம்பிக்கைகள் என்னென்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் நாம வந்து பார்க்கணும். ரெண்டாவது, டிராப் அவுட்ஸ் இருக்குமா அப்படின்னு சொன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கலாம். ஆனா அப்படி டிராப் அவுட் ஆனா உடனடியாக அந்த பிள்ளைகளோட வீட்டுக்கு போயிட்டு ஏன் டிராப் அவுட் ஆனாங்க, ஊர்ல இருக்காங்களா இல்லையா, வெளியூர்ல இருந்தாங்கன்னா வெளியூர்லயாவது பள்ளிக்கூடத்துல சேர்ந்துட்டாங்களா என்று விசாரிக்க வேண்டிய மிகப்பெரிய சமூக பொறுப்பு என்பது பள்ளிக்கூடத்திற்கு நிச்சயமாக அது வந்து இருக்கும். கோவிட் ஒரு விஷயத்தை நமக்கு நல்லா தெளிவுபடுத்துது. என்ன தெளிவுபடுத்துதுன்னா தனியார் மருத்துவமனைகள் எல்லாமே தங்க ஓபி யூனிட்டை முதல் நாளே மூடிட்டாங்க. தனியார் மருத்துவமனையில வேலை செய்த அனைத்து மருத்துவர்களும், பெரும்பகுதி மருத்துவர்கள் லீவ் போட்டு போயிட்டாங்க. அப்போ இன்றைக்கு முழுக்க முழுக்க பணியாற்றி கொண்டு வருவது எதுன்னு கேட்டீங்கன்னா அரசு மருத்துவமனை தான். அப்போ அரசு தான் பொது சுகாதாரத்தையும் பொது கல்வியும் வழங்குவதன் மூலமாக மக்களுக்கு கல்வியின் மீதும் சுகாதாரத்தின் மீதும் சமூகத்தின் மீதும் ஒரு நம்பிக்கையை உண்டு செய்ய முடியும் அப்படின்ற விஷயத்த இந்த கோவிட் நமக்கு உணர்த்திருக்கு. எனவே அரசு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை படிக்க வைக்கிற அந்த அருகமை பள்ளி முறையை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்பதான் ஒரு சமூக கட்டுப்பாடு என்பதும் சமூகம் சார்ந்த ஒரு விஷயமாக பள்ளிக்கூடம் இயங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும். எனவே ஒரு மிகப்பெரிய அணுகுமுறை மாற்றம் அரசிடம் இந்த கோவிட் 19 வந்து எதிர்பார்க்கிறது. பல்வேறு சவால்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனா அத்தனை சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் என்பது நம் சமூகத்துக்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி பிளேக் நோய பார்த்திருக்கோம்,
இதுக்கு முன்னாடி பல நோய்களை சந்திச்சுதான் நம்ம வந்து வந்திருக்கோம். இது ஒண்ணு நமக்கு புதுசு கிடையாது. ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒவ்வொரு வகையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எப்படி அந்த பாதிப்புகளிலிருந்தெல்லாம் மீண்டோமோ அதே போல இந்த பாதிப்பிலிருந்தும் நம்மால் வந்து நிச்சயமாக மீள முடியும். ஆனால் அந்த நம்பிக்கையை மாணவர்களுக்கும் சமூகத்திற்கும் ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் பள்ளிக்கும் அரசுக்கும் இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். நந்தகுமார் சார், திருவேல், ஹலோ, சொல்லுங்க சார். சி, பசங்களுக்கு எல்லாருக்குமே தான் இது, பசங்களுக்குன்னு கிடையாது ஆக்சுவலா. ஏன்னா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டிய நம்ம தான் இன்கல்கேட் பண்ணிக்கணும். ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட், இந்த செஞ்சுரியில, நாம இந்த செஞ்சுரியில இப்படி ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு ஜென்ரேஷன் எல்லா ஏஜ் குரூப்லயும் இருக்கிறதுனால இதை ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு குளோபல் ஃபெனாமினல் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான நிகழ்வு இனி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குமா இல்லைன்னு தெரியல. பட் இதை வந்து ஒரு பாசிட்டிவிட்டியோட நம்ம எடுத்துக்கணும். நாம வந்து எப்படி நாம செல்ஃப் டிசிப்ளின்டா இருக்கிறது, நம்மளுக்கு பேசிக்கா நம்ம கிட்ட என்ன ஆக்டிவிட்டி, நம்மளுக்கு ஒரு சில நம்ம கிட்ட ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நமக்கு ஏதாவது தேவைப்படுறது. ஏன்னா நம்ம வந்து இப்ப யாருக்குமே வீட்டுல வேலை இல்லை அப்படின்னு வர்றப்ப எனக்குன்னு பண்றதுக்குன்னு ஏதாவது ஒரு வேல்யூஸ் இருக்கா? நான் அடிக்கடிக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல கூட பசங்க ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு ஆஃபீஸ் வேலையை தவிர்த்து வேற ஏதாவது வேலை தெரியுமா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஆஃபீஸ் வேலையை விட்டுட்டு அவங்களுக்கு வேற வேலை இல்லாதனால அவங்க டிப்ரெஸ்டு, அடுத்த ஒரு மாசத்துல டிப்ரெஸ்டு மோட்ல ஆயிடுறாங்க. இல்லைன்னா அவங்க ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்ல அவங்க இறந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி பசங்களை இப்ப என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்குமே எக்யூப்டா இருக்கணும், மென்டலாகவும் பிசிக்கலாகவும் அப்படின்றத பசங்களுக்கு, நாம பெரியவங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி எல்லாருக்குமே நாம இதை வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணணும். அண்ட் எனி கிரைசிஸ் டெஃபினட்டா இட்ஸ் அ ஃபால், எல்லா கிரைசிஸ்மே ஒரு ஒரு கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபால் தான் அது ஆக்சுவலா. பட் அந்த ஃபால்ல அகெயின் வி ஷுட் பவுன்ஸ் பேக், திரும்ப அது வந்து கீழே விழுற விஷயம் மேல எழுந்துறதுக்கான கட்டாயமான ஒரு சாத்தியக்கூறு இருக்கும். அந்த பாசிட்டிவிட்டியா தான் நம்ம எல்லாருக்குமே நம்ம பசங்க கிட்ட யங்ஸ்டர்ஸ் கிட்ட சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம் ஒரு விஷயமா இருக்கும். அதை நாம சொல்லி கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நெகட்டிவிட்டியில பசங்க வந்து இதை வந்து நெகட்டிவ் இன்சிடென்டாவே எடுத்துப்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, ஒரு பிரைவேட் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, ஹெல்த் எப்படி ரியாக்ட் பண்ணுது, யங்ஸ்டர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றது எல்லாத்தையும் பசங்களுக்கு நாம சொல்லி கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இந்த கோவிட் சிச்சுவேஷன் எடுத்துக்கணும். கட்டாயமா அப்படி ஒரு பாசிட்டிவிட்டியோட பார்த்தோன்னா டெஃபினட்டா இது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான், செல்ஃப் டிசிப்ளின் கல்டிவேட் பண்றதுக்கும் நம்மளை எப்படி நம்மளை எக்யூப்டா வச்சுக்கிறது, பர்சனாலிட்டி டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்றதுல. ஸோ போஸ்ட் கோவிட்ல டெஃபினட்டா பசங்க எல்லாருமே பாசிட்டிவ் அப்ரோச் பண்றதுக்கான ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சை நாம தான் கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே சார், தேங்க் யூ சார். பப்ளிக் வேற யாருக்காவது ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஒரு வெகு சில பேர் தான் சர்வீஸா பாக்குறாங்க, தெரியுது. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னும் போது இவன் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த கோவிட் 19 அப்படின்ற ஒரு பேண்டமிக் வந்து அணு உளவியல் ரீதியாக எந்த அளவுக்கு பாதிக்கும், அதை எப்படி கையாளணும்? கண்டிப்பா சார், கண்டிப்பா உளவியல் ரீதியா பிள்ளைங்க எல்லாரும் பாதிச்சுதான் இருப்பாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து கோவிட் வைரஸ பத்தின பயம் அப்படின்றதெல்லாம் விட இந்த வைரஸ் அவங்க ஃபேமிலியில எந்த மாதிரி ஏற்படுத்திருக்கிறது அப்படிங்கறது தான் அவங்க உளவியல பாதிக்கிறதா நாங்க பாக்குறோம். ஏன்னா ரெகுலரா நம்ம நார்மல் டேஸ்லயே ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்க அப்பா டெய்லி குடிச்சிட்டு அடிக்கிறார், அப்பா டெய்லி சேர்ந்து சண்டை போடுறார், இல்ல அப்பா வீட்டை விட்டு போயிட்டார், இந்த மாதிரி நிறைய கேஸ் நாங்க வந்து மீட் பண்ணிக்கின்னே இருக்கிறோம். இப்போ இதே மாதிரி பிரச்சனைகள் தான் இப்போ இந்த 3 மாசத்துக்கும் என் பிள்ளைங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. குடிச்சுக்கிட்டு வந்து சண்டை போட்ட அப்பா இன்னைக்கு குடி இல்லைன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பார். அப்போ இந்த பிள்ளைங்க எல்லாருக்கும் நாங்க வந்து கவுன்சிலிங்னே கிடையாது, ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை கூட வந்து அந்த பிள்ளைங்களை வந்து ரொம்பவே நம்பிக்கை
வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதுக்கு வந்து டீச்சர்ஸோட ரோல் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங்ல பேசும்போது நம்ம நந்தகுமார் சார் சொல்லியிருந்தாரு, அவங்களோட சோசியல் பேக்ரவுண்ட், பின் அவங்களோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டு பாடம் நடத்துறதுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா இந்த ஒரு இடத்துல அவங்க உளவியலா பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களோட ஃபேமிலி மேட்டர்ஸ்ல. ரெண்டாவது இன்னொன்னு நான் ரொம்ப கவலைப்படுறது எதுக்குன்னா, கண்டிப்பா என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து சாப்பாடுங்கிறது கேள்விக்குறியா தான் இருக்கும். ஸ்கூலுக்கு வரும்போதாவது அந்த பிள்ளைங்க ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுறாங்க, காலையில பால் குடிக்கிறாங்கன்னு ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா இன்னைக்கு அவங்க பேரண்ட்ஸுக்கும் வேலை இருக்காது. அப்போ அவங்களோட பொருளாதார ரீதியா பார்த்தோம்னா பொருளாதார ரீதியாவும் அவங்களுக்கு உளவியலான பாதிப்பு, ஃபேமிலி சிச்சுவேஷனும் உளவியல் பாதிப்பை நிச்சயமா கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் போக்கணும்னா அந்த பிள்ளைங்களோட நாங்க இணக்கமான சூழ்நிலையில பழகிறது மட்டும்தான் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அடுத்ததாக பிரின்ஸ் கஜேந்திர பாபு சாருக்கு உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. ஹலோ சொல்லுங்க. என்னோட பேர் விக்ரமன் மேம், நான் நந்தகுமார் சார் கிட்ட பேசணும். ஓகே, டவுட் கேக்கணும். ஓகே, ப்ரோசீட் பண்ணுங்க சார். ஒண்ணு இல்ல, நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ 12th ல பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலையால நான் 12th க்கு போறேன். எப்படி நான் அதை என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிறது, எப்படி படிக்கிறது? ரொம்ப சிம்பிள் ரா தம்பி. சி, நீ படிக்கிறது அப்படின்றத ஒரு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வச்சுக்காத, சரியா? படிக்கிற எல்லா விஷயங்களையும் எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்னா புக்ல இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா படிக்க ஆரம்பிப்பேன். புக்ல இருக்கிறத படிக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை, ஆனா புக்கையும் மீறி அது எங்க இருக்குன்னு நாம தேடி கண்டுபிடிக்கிற வேலை தான் படிப்போட முக்கியமான வேலையா இருக்கு. அதனால நான் அடிக்கடி சொல்றது, படிக்கிறத இன்ட்ரெஸ்டிங்கா மாத்திக்கணும் அப்படின்னா எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிச்சு. அப்படி தேட ஆரம்பிச்சேன்னா இதெல்லாம் ரொம்ப அப்ரோப்ரியேட் டைம். இப்ப எல்லாம் நிறைய இன்டர்நெட்லயே வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து கூகுள்ல பாக்கலாம், இல்லைன்னு யூடியூப்ல பாத்துடலாம். அந்த மாதிரி ப்ராக்டிக்கலா எஜுகேஷனை பார்க்க ஆரம்பிச்சுட்டா நீ இந்த பிளஸ் டூல ஸ்கோர் எடுக்கிறதுன்றது இட்ஸ் வெரி சிம்பிள், சரியா? அது இல்லாம இந்த பிளஸ் டூ, இப்ப நான் சொல்றது என்னன்னா பிளஸ் டூ அப்படின்றது உனக்கு இப்ப இந்த செகண்டரி எஜுகேஷனை முடிச்சு ஹையர் எஜுகேஷன் போறதுக்கான ஒரு 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 ப்ரிப்பேர்னஸ் தான் அது ஆக்சுவலா. ஏன்னா அடுத்த லெவல் போறப்ப உன்னை வந்து ஒரு ஒரு டீனேஜ்ல என்டர் ஆகி டீனேஜ்ல இருந்து நீ வந்து ஒரு ஒரு அடலசன்ட் ஏஜ்குள்ள என்டர் ஆகுறப்ப உன்னோட பர்சனாலிட்டி நெக்ஸ்ட் லெவல் போகுது. பிளஸ் டூன்றது அது 12th அப்படின்றது அப்படி நீ எடுத்துக்கூடாது. லெவல் ஆஃப் எஜுகேஷன்ல உன்னோட மெச்சூரிட்டியும் உன்னோட பர்சனாலிட்டியும் அதோட மேட்ச் ஆகணும் அப்படின்றது தான். அதெல்லாம் என்ன பண்ணா ஹையர் எஜுகேஷன் போகிறப்ப அது ஸ்பெஷலைஸ்ட் எஜுகேஷன் கிடையாது. ஒரு ஜென்ரல் எஜுகேஷனை டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பெஷலைஸ்ட் எஜுகேஷனுக்குள்ள போறப்ப அந்த ஜென்ரல் எஜுகேஷனோட ஓரியன்டேஷன் உனக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன். நீ இன்ஜினியரிங் படிக்கிறியோ, மெடிக்கல் படிக்கிறியோ, காமர்ஸ் படிக்கிறியோ, இல்லைன்னா அதாவது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் படிக்கிறியோ அப்படின்னா அந்த சப்ஜெக்டையும் நீ பெஸ்டா ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு 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 டெவலப்மெண்ட் ஓரியன்டேஷன் தானே ஒழிய இந்த ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்றது. நீ ஒன்னும் அது மார்க் எடுக்கணும் அப்படின்றத மட்டும் மனசுல வச்சுக்காத. அப்படி மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அதை விட்டுட்டு நான் பெஸ்டா ப்ரிப்பேர் பண்ணுவேன், பெஸ்டா எழுதுவேன், பெஸ்டா ப்ரெசென்ட் பண்ணுவேன், எழுதுவேன்றத விட பெஸ்டா ப்ரெசென்ட் பண்ணுவேன். பெஸ்டா ப்ரெசென்ட் பண்ணதுல எனக்கு பெஸ்டா மார்க் வரும். அந்த என்ன மார்க் வருதோ அந்த மார்க்குக்கு நான் என்ன எஜுகேஷன் வேணுமோ அந்த எஜுகேஷன்ல அந்த இன்ஸ்டிடியூட்ல இருப்பேன். அது கவர்மெண்டா இருக்கலாம், பிரைவேட்டா இருக்கலாம், எனி எஜுகேஷனா இருக்கலாம். அதுல இருப்பேன் அப்படின்றத மைண்ட்ல பாசிட்டிவிட்டி வச்சுக்கிட்டே இருந்தேன்னா கட்டாயமா இந்த எஜுகேஷன் உங்களுக்கு தேவையான விஷயங்களை அத்தனையும் உங்களுக்கு கொடுக்கும் லைஃப பெஸ்டா லீட் பண்றதுக்கு, சரியா? சார் थैंक यू சார். பப்ளிக் வரைய இருக்கதே ஏதாவது क्वेश्चंस இருக்கா? மேடம் சொல்லுங்க. ஒரு கேள்வி, என்ன ஒரு கேள்வி ஒன்னு இருக்கு, நந்தகுமார் சார்ட்ட கேக்கணும். கேளுங்க சார். தம்பி சொல்லுங்க. சார் சார் பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்டும் சரி இன்ஜினியரிங் காலேஜும் சரி சார் சொல்றது அதிகமாயிடுச்சு. அப்ப அதிகமான போது பாத்தீங்கன்னா வந்து பசங்க கிட்டயும் சரி இல்ல இன்ஸ்டிடியூட்டும் சரி அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாச்சுன்னே சொல்லலாம் சார். சரி, அது வந்து பாத்தீங்கன்னா பசங்க இன்ட்ரெஸ்டா படிக்கணும்னு அர்த்தமா இல்ல சொல்லிக் கொடுக்கணும் ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கணும் அர்த்தமா சார்? எப்படி எடுத்து இப்ப பசங்களுக்கு ஆல்டர்னேட் இன்ஜினியரிங் ஆல்டர்னேட்டா தெரியாதனால இன்ஜினியரிங் போறாங்க. இன்ஜினியரிங் யார் படிக்க சொன்னாங்க? இன்ஜினியரிங் படிக்கிறப்பவே மெக்கானிக்கல் இன்ஜினியர்
இன்ஜினியரிங்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான ஓரியன்டேஷன் பசங்க டெவலப் பண்றது முக்கியம் இல்ல. எங்க எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும் அப்படின்றதையும் படிக்கிறப்பவே தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய பேர் கேட் எழுதுறது இல்ல, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய ஆப்டிடியூட் ஓரியன்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எழுதுறது இல்ல. டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் சொல்லிட்டு ஆர்மியில ஆபீசர்ஸ்க்குன்னே ஒரு 9000 வேகன்சி இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா யாரும் ஒரு இன்ஜினியரிங் பசங்க கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து அஸ்பயர் பண்ற பசங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கலாங்க. ஸோ அதனால நிறைய இன்ஜினியரிங் எம்ப்ளாய்மெண்ட் இன்ஜினியரிங் எஜுகேஷன் பேஸ்டாவே இருக்கு. ஆனா இன்ஜினியரிங் படிச்சு வேற ஏதோ வேலைக்கு போகணும் அப்படிதான் நினைக்கிறாங்க ஒழிய இன்ஜினியரிங் எதுக்காக படிக்கிறேன் அப்படின்னு தெரியாம தானே படிச்சுட்டு இருக்கோம் நாம. இன்ஜினியரிங் அப்படின்றது ஒரு குவாலிபிகேஷன், அது பிஇ அப்படின்றது இப்ப வந்து பேசிக் எஜுகேஷன் மாதிரி மாறி ஆயிடுச்சு. அது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்ன்றத விட பேசிக் எஜுகேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால பிஇ படிக்கிறப்பவே நான் ஃபர்ஸ்ட் இயர் சேர்றேன்ல, இப்ப நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்றேன் அப்படின்னா ஒரு 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்றப்ப என்ன இண்டஸ்ட்ரி இருக்கும், எந்த என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும், அது என்ன ஜாவா பேஸ் பண்ணி இருக்குமா, இல்லைன்னா வந்து HTML பேஸ் பண்ணி இருக்குமா, இல்லைன்னா என்ன சி ப்ராம்ப்ட் பேஸ் பண்ணி இருக்குமா, என்ன இருக்கும், எதை பேஸ் பண்ணிருக்கோம், டேட்டா அனாலிட்டிக் பேஸ் பண்ணிருக்குமா, இல்லைன்னா எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இல்லாம நான் படிச்சு அதுக்கப்புறம் எந்த இண்டஸ்ட்ரிக்கு போகணும் அப்படின்றதே தெரியலையா எனக்கு. ஆக்சுவலா நான் என்ன ப்ரோக்ராமிங்ல என்ன பண்ணணும் அப்படின்றத. ஸோ அதனால இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு படிக்கிறப்ப, இப்ப சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களும் சிவில் இன்ஜினியரிங் முடிக்கிற டைம்ல கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் எப்படி இருக்கும்னு தெரியாம நான் எப்படி படிக்க, எப்படி சிவில் இன்ஜினியரிங் படிச்ச என்ன பிரயோஜனம். ஸோ தெரிஞ்சிருக்கணும் என்ன இன்ஜினியரிங் படிக்கணும், அந்த இன்ஜினியரிங்ல என்ன ட்ரெண்ட் இருக்கு, எந்த செக்டார் ரொம்ப ஆக்டிவா இருக்கு, அதுல என்னோட நாலேஜ் என்ன, அதுல என்னோட பர்சனாலிட்டியை எப்படி நான் பெஸ்டா ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படி நினைச்சேன் அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்கிறப்பவே இந்த பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டேஷன். நிறைய எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு கவர்மெண்ட்ல, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல இருக்கு 200 பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இருக்கு, அதுவும் யூனியன் கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். ரெகுலரா வேகன்சி வந்துருக்கு, ரயில்வேஸ் இருக்கு, இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்கு, ஆர்மியில 9000 வேகன்சி இருக்கு இன்ஜினியரிங். ஆனா ரேஷியோ இன்னும் 13000 இருந்து இப்பதான் 9000 வந்திருக்கான். ஏன்னா நான் சொல்றது 98 ஆரம்பிச்சிருக்கு, இப்பதான் வந்து 2020 தான் 13000 9000 வேகன்சி இருக்கு. அவ்வளோ வேகன்சி இருக்கு இன்ஜினியரிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு அப்ளை பண்ண பசங்க வந்து தெரியவே இல்லை. ஆக்சுவலா அப்படி ஒரு டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் இன்ஜினியர்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு இல்லாத இடத்துல தேடி என்ன பிரயோஜனம், இருக்கிற இடத்துல தேட தேடுறதுக்கான அந்த ஓரியன்டேஷனை படிக்கிறப்பவே அந்த பசங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதானே உண்டு. அப்படி தெரியாம பண்றதுனால தான் இந்த பசங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸும் இந்த மாதிரி இன்ஜினியரிங் ரிலேட்டடா இருக்கிறதுக்கான ரீசன், வேற ஒன்றும் இல்லை. Thank you, sir. Public வேற யாருக்காவது ஏதாவது questions இருக்கா? இந்த panel discussionோட கடைசி question இது. Hello. Hello. சொல்லுங்க. வணக்கம். நான் வந்து ஜேம்ஸ் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். இந்த பேனலிஸ்ட் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு நேரத்தை அருமையா எங்களுக்காக செலவு பண்ணதுக்கு என்னோட தோழர்கள் கூட இருக்காங்க, சங்கர தேவி பச்சையம்மாள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னோட கேள்வி நந்தகுமார் சார் கிட்ட கேக்குறேன். வணக்கம் சார், நான் ஒரு அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியரா இருக்கிறேன். உங்களுக்கு இப்ப கேக்கு சொல்லுங்க. மார்க் இல்லாத ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நாம எழுதுற எல்லா எக்ஸாம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபைங் எக்ஸாம்ஸ் தான். அதனால நம்ம 35 மார்க் வச்சிருக்கோம். 35 மார்க் மேல இருக்கிறவங்க எல்லாருமே பாஸ்ன்னு வச்சிருக்கிறதே குவாலிஃபைங் எக்ஸாம்ஸ் தான், அது ஒண்ணு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸே கிடையாது. நாம பசங்களை நிறைய மார்க் வைக்க வைக்கிறது எடுக்க வைக்கிறது காரணம் என்ன, எங்கேயோ ஒரு இடத்துல எம்ப்ளாய்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவனும் நிறைய மார்க் எடுத்தவனுக்கும் வேலை இருக்கு அப்படின்றதுனாலதான் நாம எல்லாரும் என்ன பண்றோம். இல்ல இப்ப மார்க் மார்க்கே கிடையாது, எனி கிராஜுவேஷன் ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி, புரியுதுங்களா? அதே மாதிரிதான் டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம்லயும் மார்க்கே கிடையாது. ஹலோ, மார்க்கே கிடையாது. ஈவன் நீட்லயும் சரி இதுலயும் நீட்லயும் சரி ஐஐடி ஜேஇலயும் சரி அவங்க ஸ்கூல் மார்க் எடுக்கிறதே இல்லையே அவங்க. ஆக்சுவலா நீங்க 12th வரைக்கும் படிச்ச எல்லா ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா டாட் ஒரு இருக்கு, டிசைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, இல்ல இல்ல அது நோ ஐடியா, நோ ஐடியா. கிளாட் ஒரு எக்ஸாம் இருக்கு, கிளாட் ஒரு எக்ஸாம் இருக்கு, சென்ட்ரல் அட்மிஷன் டெஸ்ட்.
சரிங்களா, இந்த இந்த இது எல்லாமே கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல என்டர் ஆகிறதுக்கான ஒரு ஆப்டிடியூட். அவங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க்க பார்க்கவே இல்ல. அந்த பசங்களுக்கான ஆப்டிடியூட், ஆப்டிடியூடுன்றது என்னது, நாலேஜ எப்படி யூஸ் பண்றா, 12 வருஷம் டெவலப் பண்ண நாலேஜ். அவங்க 12வது நாலேஜ் கேட்கல ஆக்சுவலா, புரியுதுங்களா, 12 வருஷமா அவனோட பர்சனாலிட்டி டெவலப் பண்ணல, அந்த நாலேஜ எப்படி யூஸ் பண்றான் அப்படின்றதுதான். எங்கேயாவது ஒரு இடத்துல அறிவை பயன்படுத்தணும்ல, எதுக்காகவது, அப்ப அதுக்காகவது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் மார்க்க பேஸ், ஸ்கூல் மார்க்க பேஸ் பண்ணி எடுக்கவே இல்லை. ஏன்னா அதுல நிறைய இன்ஃபுளுசிங் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்றதுனாலதான் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இது எதுக்கு ஸ்கூல் பேஸ்ட் எஜுகேஷன் மார்க்க பேஸ் பண்ணி நம்ம வந்து பசங்களை செலக்ட் பண்ணுவோம், அதுக்கு ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வைப்போம். அந்த ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லதான் நிறைய டைம் என்ன பண்றோம், நாம கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு இல்ல அப்படின்னு, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு அந்த ஓரியன்டேஷன் கொடுக்க வேண்டியது எஜுகேஷன் சிஸ்டம் தான். அந்த டீச்சர் வந்து அவங்க இந்த பிசிக்ஸ எப்படி ஐஐடி ஜேஇ என்ட்ரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத போதே சொல்லி கொடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு அந்த அந்த அவேர்னஸ் அந்த ஓரியன்டேஷன் இருந்ததுன்னா சொல்லி கொடுத்துட போறாங்க இந்த அறிவு எங்க பயன்படும் அப்படின்னு. அப்படி யாரும் நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லையா, அறிவு எங்க பயன்படும் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கட்டாயமா நீங்க சொல்ற மாதிரி மார்க் யாருக்கும் தேவையில்லை. ஏன்னா கட் ஆஃப்னு வரப்பதான் மார்க் தேவைப்படுறது, எங்கேயாவது ஒருப்ப டேலண்ட்னு காமிக்கிறப்பதான் மார்க் தேவைப்படுறது, எங்கேயாவது இடத்துல காமிச்சுதான் ஆகணும் டேலண்டா, அதுக்கு எஜுகேஷன் யூஸ் பண்றோம் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பல பேர் வந்து கோச்சிங் சென்டர் அதெல்லாம் இந்த பேரண்ட்டுக்கும் இதோட அவேர்னஸ் தெரிய மாட்டேது, மார்க்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்றது பேரண்ட்டுக்கு தெரியாது. சரி நல்லா படிக்கிற பசங்களை தான் நம்ம ரெகக்னைஸ் பண்றோம், நல்லா படிக்கிற பசங்களை தான் நாம நாமளும் ரெகக்னைஸ் பண்றோம். நிறைய விளையாட்டுகள்ல வந்து அடிக்கிறாங்க அது ஒரு காமனான விஷயமா தான் இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, வீடியோ கேம் ஆடுறது முக்கியம் இல்ல, வீடியோ கேம் ஆடுறப்ப அவனோட ஆட்டிடியூட் பிஹேவியரும் எப்படி இருக்குன்றத நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா. அப்படி வாட்ச் பண்றப்ப என்ன, நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷனல் சைக்காலஜிஸ்ட்லாம் அவங்கலாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வீடியோ கேம்ஸ் கூட இன்ஃபேக்ட் ஒன் வே ஆஃப் டெவலப்பிங் தி பிரெயின் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறாங்க, லெஃப்ட் ரைட் பிரெயினோட ஆக்டிவிட்டியை டெவலப் பண்றதுல பெட்டரா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வீடியோ கேம்ஸ் ஆடுறது தப்புன்னு சொல்ல வரல, ஆனா வீடியோ கேம்ஸ்க்கு அடிக்டா இருக்கு அப்படின்ற அந்த விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கே நம்ம மொபைல் காமிச்சுதான் காம்ப்ரமைஸ் பண்றோம். அவங்க எப்படி ஒரு அழற குழந்தையா இருந்ததுன்னா அழறைய நிறுத்துறதுக்கும், அது அடம் பிடிச்சதுன்னா அந்த அடம் பிடிக்க நிறுத்துறதுக்கும் மொபைல தான் காமிக்கிறோம் நம்ம, வேற எதுவும் காமிக்கவே தெரியல நம்மளுக்கு ஆக்சுவலா. ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மொபைல் அப்படின்ற விஷயத்த நல்ல விஷயத்துக்கு சொல்லி கொடுக்கலாம், அது ஒன்றும் அப்படி ஒன்றும். ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே முன்னாடி எல்லாம் எல்லார் வீட்லயும் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா இருந்தது, இப்ப பாத்தீங்கன்னா கையில ஒரு மொபைல் இருந்ததுன்னா போதும் எங்க இருக்கிற நாலேஜும் நீங்க வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதனால மொபைலை பொறுத்த வரைக்கும் கேம் அப்படின்றது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இல்லை, ஆனா அவங்களுக்கு அதுல டெவலப் ஆகுற ஆட்டிடியூடும் பிஹேவியரும் நீங்க வந்து ஆஸ் அ பேரண்ட் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு தெரியும் அந்த பையன் அந்த கேம்ல என்ன டெவலப் பண்றான் அப்படின்னு சரிங்களா, எப்படி அவனோட பர்சனாலிட்டி அதை டெவலப் ஆகுது அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வீடியோ கேம் அப்படி ஒன்றும் பெருசா எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவிட்டியை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு என்ன ஒன்று, விஷுவல் கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் ப்ரொலாங்ட் அந்த மொபைல் வச்சுக்கிற அந்த பொசிஷனும் ப்ரொலாங் எக்ஸ்போஷர் டு எல்இடி ஸ்கிரீனும் விஷுவல் கிளாரிட்டி அஃபெக்ட் பண்ற மெடிக்கலா விஷுவல் கிளாரிட்டி அஃபெக்ட் பண்ற ஒரு ஓரியன்டேஷன் இருக்கு அப்படின்னு
நிறைய மெடிக்கல் ரிசர்ச் சொல்லியிருக்கு. ஸோ அதனால பசங்களோட அந்த ஏன்னா கிட்ட வச்சுக்கிறாங்க, கண்ணு கிட்ட வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹைப்பர் மெட்ரோஃபியா டெவலப் ஆகும். ஏன்னா அந்த பார்வை கோளாறுல பார்த்தீங்கன்னா ஈவன் ஸ்குவிட் டைவ் டெவலப் பார்க்கறதுக்கு இந்த மாதிரியான நிறைய ஃபிசிக்கலாகவே பசங்களுக்கு ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய விஷயம் டெவலப் ஆகுது. ரெண்டாவது அவங்களுக்கு இந்த எல்இடி ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி நாட் குட் ஃபார் த ஐ. ரொம்ப நேரம் எல்இடி ஸ்க்ரீனை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்றது, அதுக்கு பிரேக் எடுக்கிறது இல்லைன்னா அதுல இருந்து எப்படி வெளியில வரணும் அப்படின்றது ஒரு டிசிப்ளின் சொல்லி கொடுத்தா பேசிக்கா போதும். ஏன்னா இன்னைக்கு மொபைல் இல்லாம யாராலும் இருக்க முடியல, ஆல்டர்னேட்டும் இல்லை ஆக்சுவலா. இல்லைன்னா பிசிக்கல் புக்ஸ் கொடுத்து பசங்களை என்டர்டெயின் பண்ணும், அவ்வளவுதான். ஓகே சங்கர் நாராயண், I think it's time to show our gratitude. So engaloda request accept panni ungaloda valuable time spend panna ella panel members ku thank you so much. Ungaloda knowledge so share panadukku thank you so much. And engaloda ella muyarchigalaiyum engaloda ella ennangalaiyum ookuvittukondirukkum ella muraigalilum support panikkorkum ella public ku thank you so much. எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கின டிஒய் சேலுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ அனைவருக்கும் நன்றி.